எல்லோருக்கும் வணக்கங்கள். நாம் வந்து கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக பகவான் ரமண மகரிஷி அவர்களின் ஸ்ரீ ரமண 108 இந்த புத்தகத்திலிருந்து உள்ளது 40 அப்படின்றத வந்து தொடர்ந்து அந்த செயல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த செயல்களில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையான பொருள் இருக்கின்றது, சத்தியமான பொருள் இருக்கின்றது, நித்தியமான பொருள் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் உண்மையாகவே காலத்தை கடந்த, பிரபஞ்சத்தினுடைய எல்லை விளிம்புகளை கடந்த சத்திய பொருளாக இருந்ததானால், அறிவு பொருளாக இருந்ததானால், அந்த அறிவு பொருள் தன்மையை நேரடியாக பகவான் உணர்ந்து அந்த பரம்பொருளாகவே ஏதேனும் ஒரு பொருள் முழுமையான உணர்வு மயத்தில் தோய்ந்திருந்து பிரபஞ்சத்தின் அனைத்து சிருஷ்டிகளுக்கும் படைப்பிற்கும் மூல காரணமாய், அதே சமயத்தில் அசங்கமாய் தனித்து முழுமையாக சுயமாக இருக்கும் ஒரு இருப்பை கொண்ட, பெரிய இருப்பை கொண்ட, பெரிய அறிவை கொண்ட, பெரிய உணர்வை கொண்ட அந்த பொருளை பற்றி நேரடியாக மனிதன் அந்த பொருளை எங்கே அவன் தன்னுள்ளேயே விசாரித்து அதற்குள் ஒடுங்கி ஊன்றுவது அப்படின்றத மனிதனுடைய அறிவும், உலகத்தில் இருக்கிற பொருட்களினுடைய அறிவும், உடைமைகள் பற்றிய அறிவும், பிரபஞ்சத்து ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்ன்னு சொல்லப்படுற விஞ்ஞானத்தையும் எல்லாத்தையும் பிச்சு 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 போடுறார், பிச்சு போடுறார். அதுதான் நம்ம வந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து 12வது செய்யுள். செய்யுளுக்கு போயிடலாமா? ஓகே. அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமே, அறியும் அது உண்மை அறிவாகாது. அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியமின்றாய் அபிர்வதால் தான் அறிவாகும் பாழன்றி. பாழுன்னா வந்து சூன்யம், எம்டினஸ். ஒரு மகரிஷின்றவர் வந்து எம்டினஸ் எல்லாம் என்ன, உண்மையில் எம்டினஸ் இருக்கின்றதா, காலி இடமாக இருக்கும் ஆகாயம் என்பது எது, நம்முடைய ஆழ்ந்த உறக்க நிலையில் ஏதோ ஒரு இருட்டு மையத்தில் உயிர் பிரஜை இல்லாமல் உயிரற்ற பிணம் போல, சவம் போல, இறந்தவர்கள் போல இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்த மனிதர்களும், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களும், வாழப்போகின்ற மனிதர்களும், இந்த பூமியில் மற்றும் ஏகப்பட்ட கோள்களில் இருக்கின்ற வேற்று கிரக வாசிகளும், அனைத்து உயிர்களும், இங்கு இருக்கிற மற்ற உயிரினங்களும், ஒரு செல் அமீபாலிருந்து 5 அறிவு கொண்ட மிருகங்கள் வரைக்கும், வாயில்லா பிராணிகள்னு சொல்லப்படுற மிருகங்கள் வரைக்கும், சகல உயிரினங்களையும், சகல ஜடப்பொருட்களின் தன்மைகளையுமே ஒருவர் உணர்ந்திருந்தால்தான் இது பாழ் இல்லை, இது சூன்யம் இல்லை, இது வெறும் வெட்டவெளி அல்ல. அது வந்து ஒரு பிரஜான கணம், பிரஜையே ஒரு இருப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு ஒரு தனி மனிதனுடைய அன்றாட 24 மணி நேர நடவடிக்கைகளில் ஒரு நிலையாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும். அதை பத்தி ஒரு மகரிஷி சொல்றாருன்னா, அவர் அத்தனை பூமியில இருக்கிற குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் சயின்ஸ், குவாண்டம் இன்ஜினியரிங், ஸ்பேஸ் சயின்ஸு, பிக்பேங் சயின்ஸு, காட்ஸ் பார்ட்டிகல் சயின்ஸு, மற்றபடி மருத்துவவியல், உயிரை பத்தி, உயிர் இந்த எல்லாமுமே கரகண்டவர்னு அர்த்தம். ஒருவன் எல்லாவற்றையும் கரை, எல்லாவற்றின் இந்த தோற்றமாக எழுந்திருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து பௌதீகமாய் நிரம்பி இருக்கும் அனைத்துனுடைய விஞ்ஞானங்களையும் கரை கண்டிருந்தால்தான் அந்த கரை காணுதல்னு சொல்லப்படுகின்ற ஒரு தனி மனிதனின் புத்தி தானே இதெல்லாம் பண்ணுது. விஞ்ஞானிகளாக இருப்பவர்கள் யார்?
புத்தியும் மனமும் அகந்தையும் கொண்ட மனிதர்கள் தானே இல்லையா? இங்க வந்து ஆன்மீகம்னு சொல்லிக்கிட்டு பொய் ஆன்மீகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கூட யாரு? அகந்தையும் புத்தியும் மனமும் மாட்டி படைப்பவர்கள் தானே. அவர்களுடைய அகந்தையையும் பிரபஞ்சத்திலுள்ள அனைத்து மனிதர்களுடைய அகந்தையின் எழுச்சியாக தோன்றும் புத்தி மனம் இவைகள் அறிவு அறிவு பொருட்கள் போல அறிவு ஊடகங்கள் போல இயங்குகின்றனவே. இந்த அறிவு ஊடகங்கள் உண்மையில் அறிவு ஊடகங்களா? இவைகள் உண்மை அறிவை பிரதிபலிக்கின்றனவா இல்லை? இவைகள் எதை பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன? இந்த இடத்தில் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய புத்தியில் எழும் இரட்டை உணர்ச்சிகளில் ஒன்றில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் உண்மையில் அறிவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானா? அவன் எண்ணமயமாக உணர்ச்சி மயமாக பயமயமாக நிறைய திட்டங்கள் தீட்டிக்கொண்டு தன்னை காத்து கொள்வது என்பது தன் உடலை காத்துக் கொள்வதா, தன் உயிரை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதா அப்படின்ற எல்லாத்தினுடைய விஞ்ஞானமும் இங்க இருக்கின்ற. வேற என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு? இது எங்க போய் கிடைக்கும்? இந்த விஞ்ஞானம் எங்க போய் கிடைக்கும்? எந்த மகான் வந்து சொல்லி இருக்காரு? இப்படி ஒன்னும் துதிப்பாடலா இருக்கு, பக்தி மார்க்கமா இருக்கு, ஏதோ மந்திரங்கள் வழியாக போறாங்க, ஏதோ யோகங்கள் வழியாக போறாங்க. ஒவ்வொரு செட்டு மகான்களும் ஒவ்வொருத்தரும் நான்கு வகை யோகங்கள்ல, ராஜயோகம், ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம்னு சொல்லிட்டு இவை நான்குக்குள்ள பிரபஞ்சத்துல இருக்கிற மொத்த ஆன்மீகமும் விழுந்துடும். இவைகள் எல்லாமுமே இந்த ஊடகங்களில் அவரவர்களுக்கு ஏற்பட்ட தனித்தனி உணர்ச்சிகளையே இவர்கள் கொண்டாடி கொண்டிருப்பதா இருந்தது. இப்படி இல்லாமல் இந்த டைமென்ஷனையே தூக்கி அடிச்சிட்டார். தூக்கி அடிச்சுட்டு இதை சாரமா வந்து அதனுடைய சாரமாக அவைகளாகவே இந்த நான்கு யோகங்களாகவும் மற்றும் பௌதிக விஞ்ஞானமாகவும் வாழ்க்கை முறையாகவும் நான் என்பதாகவும் என்னுடையது என்பதாகவும் சதா விழிப்பு நிலை தோறும் விவகரித்துக் கொண்டிருக்கின்ற அறிவு ஓட்டம் போல வெளியிலிருந்து தென்படுகின்ற அந்த பொருள் உண்மையான அறிவு பொருளா? என்ன பொருள் உண்மையான அறிவு பொருள்னா? அது எங்க இருக்கின்றது? இவ்வளவுதாங்க. அற்புதமான பாடல் பால்னு சொல்லப்படுற எம்டினஸ்னு சொல்லப்படுற வேக்கும் ஒரு ஸ்பேஸ் டைம் அப்படின்றது வந்து ஒரு எம்டினஸ். பட் அந்த எம்டினஸ் வந்து ஸ்பேஸ்ல வந்து எம்டியாவே இல்லை. ஸ்பேஸ் இஸ் ஃபில்டு வித் டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், ஃபோர்ஸஸ், ஆட்டம்ஸ், சபடாமிக் பார்ட்டிகல்ஸ், அதுக்கு மேலே இருக்கிற மாலிகுல்ஸ் வரைக்கும். காத்திலேயே உயிரினங்கள் பிறக்கின்றது. காத்து, இந்த காத்து மண்டலம் இங்கே தான் இருக்கு. அப்படின்னா இந்த காத்து மண்டலத்தை தாண்டின அட்மாஸ்பியர்ல வெறும் காற்று அசைவு இல்லாமல் எப்படி என்ன இருக்கின்றது? அது என்ன பாழா? அங்கேயும் அணுக்கள் இருக்கின்றது. ஆனால் அந்த அணுக்கள் அந்த அளவு அந்த மட்டிலேயே இருக்கின்றது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா சகல விஞ்ஞானங்களும் இங்க வந்து அந்த விஞ்ஞானங்களை ஏதோ ஒரு ஊடகத்தின் மூலமாக மனிதன் இந்த பௌதிக வாழ்க்கையில் அவனுடைய இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில் அவனுடைய ஒரு ஜென்மத்தில் ஒரு பிறவியில் அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த ஊடகங்களுடைய உண்மையை பற்றியும் இவைகள் உண்மையில்லை என்றால் எது உண்மை, எந்த அறிவு உண்மையான அறிவு, அது எப்படி இருக்கின்றது, அதனுடைய தோற்றம் என்ன, அதனுடைய குணம் என்ன, அதனுடைய எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸும் என்ன விதமான ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும், இருப்பு ப்ராப்பர் எக்ஸிஸ்டென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும், வாட் இஸ் இட் மேட் அப் ஆஃப், வாட் இஸ் இட் ரியலி, நீ அதுவாக இருக்கின்றாய், தத்துவம் அசி, அயமாத்மா பிரம்மம், இந்த வகையான தோன்றியுள்ள தோற்றத்துக்கு வந்திருப்பதெல்லாம் கூட அந்த பேரறிவே அப்படின்னு இன்னொரு வேத வாக்கியம் சொல்லுது. நீ அதுவாக இருக்கிறாய்னு ஒரு வேத வாக்கியம் சொல்லுது. பிரஜானமே பிரம்மம் அப்படின்னு ஒரு வேத வாக்கியம் சொல்லுது. பிரஜானம்ன்றது என்ன? ஆழ்ந்த உறக்கத்தில் தனி நானும் என்னுடையவர்களும் அற்று தான் தானாகவே துலங்கிக் கொண்டிருக்கும் அந்த தானில் தான் இவைகள் எல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன, பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன. இவைகள் பிரதிபலிப்பதற்கு அந்த பிரகாசிக்கும் ஊடகம் என்ன ஊடகம்? அது இருப்பு ஊடகமா, அறிவு ஊடகமா, உணர்வு ஊடகமா, பாழ் ஊடகமா? பாழ்ல எப்படி பிரகாசிக்கும்? இப்படி எல்லாம் வந்து எல்லாத்தினுடைய சயின்ஸினுடைய அடிப்படைக்கும் இந்த பாடல் வந்து அற்புதமாக பகவான் வந்து விவரித்துக் கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும்.
ஏன்னா இது எல்லாம் வந்து ஒரு சத்சங்கம் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்க கேட்க என்ன ஆகும், உங்ககிட்ட உங்களுடைய நான் என்பது போல 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 போலன்னு ஒண்ணுமே இல்லாமல் கூட நீங்க ஒண்ணுமே சாதகமே பண்ண வேண்டாம். வெறும சத்சங்கத்தை பிளகின் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், சத்சங்கத்தின் ஆரம்பத்தில் நடுவில் முடிவில் என்ன நடக்கும், உங்களுடைய நான்கள் அற்று போயின்னு போய்கொண்டிருக்கும், வெயிட்லெஸ்ஸா போயிட்டு இருப்பீங்க. என் ஹைஃபன் லைட்டன் ஹைஃபன் மென்ட் லைட்டன் மென்ட் என்ன லைட் ஆகுது, பாரமற்ற லைட்டா, ஒரு இறகு போல, புரியுதா, ஒரு ஃபெதர் போல. என்ன ஆகின்றது, இதுவரைக்கும் நீங்களாக இருக்க செய்தவைகளே இது உணர்ச்சி மயமான உலகத்தின் சத்தியத்தன்மைகள், உங்களுடைய சத்தியத்தன்மைகள் இரண்டும் சேர்ந்து ஒரு கோரத்தாண்டவம் ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு மனிதனின் 24 மணி நேர வாழ்க்கையிலும் ஆடிக்கொண்டிருக்கிறது. எதற்கும் எந்த தெளிவும் கிடையாது, சொல்லிக் கொடுப்பாரும் இல்லை. இப்படி போய்கொண்டிருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் பகவான் ஒரு பெரிய கலகரை விளக்கம் போல வானத்திலிருந்து வந்த ஒரு வால் நட்சத்திரம் போல வந்துட்டு, அந்த இருந்த 55 வருஷம் அவர் ஞானம் அடைந்த 15 வயதிலிருந்து ஒரு மரண அனுபவத்திலிருந்து, அவர் விதேகி முக்தியான 1950 அவருடைய 70 வயதில், அந்த தருணம் வரைக்கும் வாழ்க்கையையே பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு கொண்ட பரம்பொருள் மயமாகவே அது வாழ்ந்து விட்டு சென்றது. நமக்கு எல்லாம் அற்புதமா படைச்சு கொடுத்துடுச்சு. பிரபஞ்சத்தினுடைய விஞ்ஞானமயமான தான் எனப்படும் பொருளை பத்தி நேரடியா உணரணும்னா வேற எதுவுமே வேண்டாம். இந்த ஸ்ரீ ரமண 108 வந்து போதுமில்ல, முடிக்கிறது, முடித்து விடும். ஒரு சத்சங்கமே முடித்து விடும். ஏன்னா ஒவ்வொரு சத்சங்கமும் முடிக்கின்றது, முழுமை பெற்றது, எல்லாவற்றையும் ஒரு சேர கொண்டு வந்து இந்த எல்லாவற்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க இவைகள் உதிக்கும் தானத்தை கொண்டு போய் காண்பித்து, உதிக்கப்பட்டவைகளுடைய உண்மைத்தன்மையா பொய்த்தன்மையா இருப்புள்ளவையா இருப்பற்றவையா என்பதையும் காண்பித்து முழுமையான விளக்கத்தை கொடுத்துட்டு அந்த மனத்தையும் அந்த நான் பாவங்களையும் அடியே ஒழித்து தன்னை அறிய வைக்கும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சத்சங்கங்களும் அவ்வளவே. இப்ப வந்து நம்ம இந்த செயலுக்குள்ள போயிடுவோம். அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமே, அறிவு அறியாமை, இது என்னது, இது அது வந்து பதவுரையிலேயே வருது. அறிவாகிய ஜீவபோதம் அறியாமை என்னும் அஞ்ஞானம். அறியாமைன்றது என்ன, அறிவுன்றது என்ன, ஜீவபோதமா, ஜீவன்றவன் யாரு, உலகத்தில் தன்னை ஒரு உயிரினமாக நினைத்து கொண்டு உலகத்துடன் தன் பெயரையும் உடலளவான அந்த உருவத்தையும் நான் எனது வயது எனது திறமைகள் எனது பணம் எனது படிப்பு எனது சுட்டறிவு கல்வி என்னுடைய பெருமை என்னுடைய பட்டம் என்னுடைய அதிகாரம் என்னுடைய குணம் என்னுடைய நேரம் ஆரோக்கியம் அந்தஸ்து அப்படின்னு ஒப்பிடப்பட்டவைகள் பேரு ஜீவபோதங்கள். போதம் ஒவ்வொரு செகண்டும் நம் அனைவரையும் நான் என்னுடையது பெருமை வந்து ஆட்டி படைப்பது, அறிவு நிலைகளாக உள்ளிருந்து ஆட்டி படைப்பது, எண்ணங்கள் மூலமாக ஆட்டி படைத்து கொண்டிருப்பது, இரட்டை உணர்ச்சிகள் மூலமாக இந்த எண்ணங்களும் இந்த இரட்டை உணர்ச்சிகளும் நான் என்னுடையது பற்றி உலகத்துல அதனுடைய பிளேஸ்மெண்ட் பற்றி ஓயாமல் உழன்று கொண்டிருப்பதே ஜீவபோதம். இந்த ஜீவபோதம் தான் எப்படி இருக்கு, அப்படியே ப்ரிஃபிக்ஸ்டா எழுந்துக்கிறோம், ப்ரீ டிட்டர்மின்டா எழுந்துக்கிறோம், ப்ரீ கண்டிஷன்டா எழுந்துக்கிறோம், ப்ரீ மெடிடேட்டடா எழுந்துக்கிறோம், ப்ரீ தாட்ஃபுல்லா எழுந்துக்கிறோம். எல்லாம் முடிச்சு வைக்கப்பட்ட தாட், முடிச்சு வைக்கப்பட்ட உணர்ச்சி, இதுல ஒரு மாற்றம் இல்லை. அப்படின்னா என்ன முடிக்க வை, ஓ என்னுடைய ஒரு நிகழ்ச்சி எனக்கு எனக்குள்ள ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்டிருக்குது என்றால் அது உலக சம்பந்தம் இல்லாமல் இருக்குமா, கண்டிப்பாக. உலகத்தில் நீ பேச போகின்றவை செய்ய போகின்றவை அனுபவிக்க போகின்றவை உடலால் மனத்தால் குணங்களால் பெருமைகளால் பட்டங்களால் பதவிகளால் படிப்பு திறமைகளால் கலை திறமைகளால் சகலமும் ஜீவபோதம். ஜீவபோதம் சொன்னாலே என்ன ஆச்சு, ஆல்ரெடி முடிஞ்சு போன கதை,
என்னங்க இப்படி சொல்றீங்க? ஒரு காலத்துல போன வருஷம் கூட 750 கோடி இருந்திருக்காது, ஏதோ ஒரு 747 கோடி இருந்திருக்கும். ஒரு 3 கோடி குழந்தைகள் பிறந்திருக்கலாம் உலகம் பூரா. போன வருஷம் ஸ்டாக் டேக்கிங் எடுத்தா மனிதர்கள் 749 கோடியே 97 லட்சம் தான் இருந்தாங்க, 3 லட்சம் குழந்தைகள் போன வருஷம் பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னீங்கன்னா, அவைகள் குழந்தைகளாக தாய்களின் வயிற்றில் கர்ப்பமுற்று 270 நாள் 300 நாள் கழித்து அது வெளியில் வரட்டும், வராமல் இருக்கட்டும், தாய் கர்ப்பம் உறாமல் இருக்கட்டும், குழந்தை பிறந்திருக்கட்டும் பிறக்காமல் இருக்கட்டும், எல்லாமுமே எங்கேருந்து வருது? மனம் என்னும் ஒரு பிரபஞ்ச மனம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு அம்சமான மனிதன்கிட்ட ஒருவன் குழந்தை என்ன விரும்பவேவா பிறக்குது? குழந்தை நம்ம குழந்தையா பிறக்கும் பொழுதே நம்ம என்ன உடல் அமைப்புகளோ கூறுகளோ அதுக்குண்டான விஞ்ஞானமோ அது பேச வேண்டிய பாஷையோ வாழ வேண்டிய சூழ்நிலைகளோ சகலமும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு குழந்தை வருகின்றது என்றால், பிறக்கின்றது என்றால் ஒரு குடும்பத்தில், அதற்கு முன்னாடியே பிறப்பதற்கு முன்னாடியே ஈவன் அந்த தாய் பிறப்பதற்கு முன்னாடியும் அந்த குழந்தையை பெற்ற தகப்பனானவன் பிறப்பதற்கு முன்னாடியும் கால இடைவெளி இல்லாமல் ஒரு பிரபஞ்ச மனம் இருந்து கொண்டிருக்கின்றது. கடவுள் உள்கடந்த அந்த பொருள்ன்றவர் சாதகத்துக்கு வேணா எளிதா இருக்கலாம், பகவான் ஈஸியா சொல்லி கொடுத்துருக்கலாம், செய்யுள்கள் கொடுத்துருக்கலாம், நான் அதை விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அது ஈஸியா இருக்கிறதுனால கடவுள்ன்றவர் என்னமோ போட்டு கிடக்குறவரா? லூஸாவரு உங்களுடைய சம்பவங்கள்லாம் நடந்த பிறகுதான் அவர் இருக்காரு. ஐயோ ஆண்டவா, என்னை ஏன் இப்படி எனக்கு நஷ்டம் கொடுத்த, எனக்கு ஏன் கஷ்டம் கொடுத்த, எனக்கு ஏன் சுகம் கொடுக்க மாட்டேன்ற, என்னையே இப்படி வேதனைப்படுத்துற, வருத்தப்பட வைக்கிறாய், துக்கப்பட வைக்கிறாய், துயரப்பட வைக்கிறாய், நல்லதே எனக்கு நடக்க மாட்டேன், இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க அழற புலம்பலுக்கு அவுட்டு வச்சிருப்பாரு அவரு. அட நீங்களேங்க அது. இன்ட்ரிகேட்டா உள்ளுக்குள்ள நீங்க உங்களுடைய உணர்ச்சியே நீங்க செதுக்கிக்கிட்டே இருக்கீங்க. உணர்ச்சிகளால் உங்களுடைய கால இடைவெளி இல்லாத நாட்டங்களை உடல் மயமாக புது புது நான்களாக நீங்களே செதுக்கி கொண்டிருப்பதுதான் ஒவ்வொரு பிறவியும். அந்த பிறவியில் ஒவ்வொரு கண நேர வாழ்க்கையும் இந்த ஊடகங்களை அவைகளை செதுக்கி கொண்டிருக்கின்றன. அதனால்தான் மொத்த சயின்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா, பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய செய்யுள் அத்தனையிலையும் பார்த்தீங்கன்னா, அனாவசிய பேச்சே இல்லாமல் நேரடியாக நம்முடைய வாழ்வு, பிறப்பு, மறைவு, திருப்பி மறுபிறப்பு, பிரபஞ்சத்தினுடைய இருப்பு அப்படின்னு எல்லா தத்துவங்கள் சத்தியமான நிகழ்வுகள் அதுலதான் இருக்குமே தவிர, உட்கார்ந்துகிட்டு ஒரு சாமியை வச்சு அதை வச்சு போற்றி பாடிக்கிட்டு இருந்ததா ஏதாவது இருக்கா பாருங்க. மொத்த புஸ்தகத்தை பாருங்க. அருணாச்சலம் சொல்றதுக்கு பின்னாடி இன்னும் டன் டன்னா இருக்கும் சயின்ஸ். அருணாச்சலம்ன்றது சயின்ஸ்னோட வார்த்தை. அச்சலத்தன்மை கொண்டது அந்த பொருள், அதாவது அது சலனமே கிடையாது. எது? பேரிருப்பு, பேரறிவு, பேரோடம். அதுவும் எப்படி? இட் இஸ் ரேடியேட்டிங் லைக் எ கோல்ட். புரியுதுங்களா? இட் இஸ் இல்யூமினேட்டிங் லைக் எ கோல்ட். தங்கம் போல, வைரம் போல, மாணிக்கம் போல ஜொலித்து கொண்டிருக்கும். தான் தானாகவே ஜொலித்து கொண்டும் ஒரே சுய அறிவாக, ஒரே சுய இருப்பாக, ஒரே சுய உணர்வாக ஒரு பொருள் தான் இருக்கு அப்படின்றத அழுத்தந்திருத்தமா அப்பட்டமா நம்மை வைத்தே, அதாவது நம்முடைய ஊடகங்களை வைத்தே அதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு செயலும். எந்த தெய்வத்தையும் கொண்டு வரல. எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புத்தி, நம்ம அகந்தை, நான் சொல்றது, அப்புறம் அது எப்படி இருக்கு, இதுக்குள்ளேயே ஒரு பிரபஞ்ச சயின்ஸ் மொத்தத்தையும் முடித்து, காலம், தேசம், இப்போ ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் இன்ஜினியரிங், குவாண்டம் டைனமிக்ஸ், எது வேணாம், ஃபோர்ஸஸ், பிக் பேங்கு, பிஃபோர் பிக் பேங்கு, இந்த சிருஷ்டி எல்லாம் இவங்கெல்லாம் ஒத்துக்கிறதே இல்லை, இந்த பிக் பேங் எல்லாம் இவங்க ஒத்துக்கிறதே இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாதா? ஏங்க, ஒரு ஸ்தூல வெடிப்பிலையா நம்ம வந்தோம்? டம்மால் ஒரு பட்டாசு வெடிச்சா மாதிரி 14 பில்லியன் வருடத்துக்கு முன்னாடி ஒரு பட்டாசு வெடிச்சு நம்ம வந்தோமா?
என்ன கெருக்குத்தனமா இல்ல இது? எங்கேயோ போய்விட்டார்கள் விஞ்ஞானிகள், எங்கேயோ போய்விட்டார்கள். ஒளித்துகள் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள், ஓட முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அது செம ஸ்பீட்ல போகுது. ஒரு ஒளித்துகள் என்ன போகுது? 297,000 கிலோமீட்டர் பெர் வினாடி, பெர் செகண்ட் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி இவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கண்ணு மூலமா, புத்தி மூலமா, மனம் மூலமா ஓடி அங்கேயே தொலைந்து விட்டார்கள். காமன் சென்ஸுக்கு அடிப்படைக்கு கூட ஒரு பதில் வர முடியாம என்னமோ ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது எல்லாத்தையும் கபலீகரம் பண்ண சயின்ஸ். இது கபலீகரம்னா என்ன? ஒரு மனிதன் இதை கேட்கணும், உள்ள பார்க்கணும், அப்படியே இருக்க போகுது. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேனோ அந்த சயின்ஸ் உள்ள அப்படியே பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்க போகுது. உங்க மனம்ன்றது இந்த சயின்ஸ் தான் பிரதிபலிக்கும், இதுதான் பிரதிபலிக்குது. உங்க உணர்ச்சிகள்ன்றது இதுதான் பிரதிபலிக்குது. ஸோ உங்க உடல், உங்களுடைய உலகம், உங்க உலகத்தில் இருக்கிற உங்களுடைய அபிமானங்கள், நான் என்னுடைய இதனுடைய அத்தனை வகையான அபிமானங்கள் சகலமும் வந்து உள்ளிலிருந்து பிரதிபலித்து கொண்டிருப்பது. அந்த உள்ள பத்தியே வந்து பிடிச்சு பிடிச்சு நேரம் சொன்ன பிறகு வேற என்ன ஒண்ணு இருக்கு இங்க படிக்கிறதுக்கு பாக்குறதுக்கு? ஏதோ பிறந்தோமா, ஏதோ சுதர்மம்னு சொல்லப்படுற அந்தந்த கேரக்டருக்கு உண்டான ஒரு தொழில்களை பண்ணோமா, வாழ்ந்தோமா, ஓயாம மெய்ப்பொருளை நாடினோமா, அதற்குள்ளேயே தோய்ந்து கழித்தோமா? ஏன்னா வேற எங்கேயும் இல்லை. நம்ம புலன் காட்சிகள்ல இன்பம் இல்லை, அது இன்பம் என்று நினைக்க வைக்கப்பட்டது. எதால் நினைக்க வைக்கப்பட்டது? நீங்க ஒரு பொய்யறிவை போய் மெய்யறிவை நினைச்சிட்டீங்க. உங்களுடைய புத்தியில உதிக்கின்ற எண்ணங்களை, உணர்ச்சிகளை, அது கண்டுபிடித்த புரிதல்களை, அறிதல்களை, தெரிதல்கள் எல்லாம் உண்மை அறிவு நினைச்சுக்கிட்டு அங்கதான் இன்பம் இருக்கா மாதிரி நீங்க வேற உடம்புலையும் உலகத்திலையும் அஞ்சு புலன்கள், புலன் விஷயங்கள், ஐந்து புலன் விஷயங்கள் இது சம்பந்தத்திலேயே இன்பம் இருக்கா மாதிரியும், சந்தோஷம் இருக்கா மாதிரியும், லாபம் இருக்கா மாதிரியும், ஆரோக்கியம் இருக்கா மாதிரியும், உயிரே அதுதான் மாதிரியும், இப்படி எல்லாம் தப்பு தப்பான இடத்துல ஃபுல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுட்டு அது பின்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால அங்க வந்து எது அடைஞ்சாலும் கடைசியில துக்கமாக போய் முடிகின்றது. ஆரம்பத்தில் இன்பம் போல தோன்றி நடுவில் இருந்தே துன்பமாகி கடைசியில் துன்ப சாகரமாக, துன்ப கடலாக ஒவ்வொரு விஷய அபிமானங்களும் ஐந்து புலன் நாட்டங்களும் சென்று முடிவடைகின்றது. அப்ப எங்கதான் வழி? எங்கதான் வழி? ஒரு வழி இருந்து இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அப்பேற்பட்ட வழியை எப்பொழுதோ ஒரு கிட்டத்தட்ட வந்து 70+30 100 வருஷத்துக்கு முன்னாடியே அழகா எடுத்து படம் போட்டு குடிச்சு கொடுத்துட்டார். அப்பவே அவரை விருத்தி பண்ணி உலகமகா பரமருளே அவதாரம் பண்ணியிருக்குன்றத வந்து இங்கே இந்தியாவிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி எடுத்து காண்பிப்பார் இல்லை, சொல்லுவார் இல்லை. இன்னும் கூட அறியப்படாமல் இருக்கின்றது. ரமணர் யாருன்னே தெரியாம நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்தியாவிலேயே. அதுவும் பிக்னிக் ஆசிரமம் மாதிரி ஆகி போயாச்சு. ஸோ இங்க வந்து அப்பேற்பட்ட மெய்ஞானி இவர், தெய்வமே ஒரு வடிவம் எடுத்து வந்தது இது. அதனுடைய செயல்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்க போகிற ஒவ்வொரு சசங்கத்திலையும் கிடைக்க போற கதி என்ன? N-Lighten-Ment. உங்களுக்கு நீங்களே பாரமற்று, கனமற்று, என்ன தனி நான் பயங்கர குணம், மனத்துல இருக்கிற எண்ண சுழற்சிகள் பயங்கர குணம், காலம், தேசம், அனுபவங்கள் எல்லாம் வலம் வந்துட்டு இருக்கிற இடம் வந்து நம்மளுடைய நெஞ்சுக்கூடு மனம். அது அப்படியே பாரமற்று கீழே அப்படியே விழப்போம். அதுதான் பரமசாந்தம், பரமசௌக்கியம், பரம ஐஸ்வர்யம். அப்பேற்பட்ட செய்யுள் தான் இது. கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இப்ப முதல்ல பார்த்தோம் அறிவாகிய ஜீவபோதமும். ஜீவபோதம், ஜீவபோதம்னால என்ன? எழுந்தவன் இங்க போட்டுக்கிட்ட, உலகத்துல போட்டுக்கிட்ட கர்ம கணக்கு. அவன் தாயை தேர்ந்தெடுத்து, தந்தையை தேர்ந்தெடுத்து, சூழலை தேர்ந்தெடுத்து, அவன் உடலை தேர்ந்தெடுத்து, எல்லாம் அந்த தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து அப்படின்னு பண்ண வைப்பதை எல்லாம் நான் என்கின்ற பொது மனத்திலிருந்து டிஎன்ஏ செய்திகள் போல ஒரு செல் கருவாக, ஒரு உயிரணு கருவாக அந்த உயிரணுவில் கர்ப்பத்தில் புகுகின்றான். நம்ம கோவில்கள்ல நம்ம என்ன சொல்றோம்? உள்ள இருக்கிற மூலவர் சந்நிதி என்ன சொல்றோம்? கர்ப்ப கிரகம். கிரகம்னா என்ன? எங்க வந்து டெலிவரி வார்டன் போடுவாங்கல்ல குழந்தை பிறக்கிற இடத்த,
அந்த மாதிரி ஆஸ்பத்திரியில எங்க இருக்கோ அது போல கருவே உருவாகின்ற இடம். என்ன கரு உருவாகுது? பிரபஞ்ச மனம் அந்த இடத்தில் மையம் கொண்டு அந்த மூலவராக இருந்து கொண்டு அங்க இருக்கிற மூலவர் சந்நிதியில இருப்பவர் யாரு? அவர் சிவலிங்கமா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், அம்பாளா இருக்கட்டும், எந்த சுவாமியா இருக்கட்டும், அந்த மூலவராக இருப்பவர் வந்து அந்த சந்நிதியை விட்டு வந்ததாக சரித்திரமே கிடையாது. சோ கர்ப்ப கிரகம் கர்ப்பங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும், கருக்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். கருவையே கட நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பகவான் என்ன சொல்லி கொடுத்துருக்கார்? எப்படி நம் மூலமான நம்முடைய எப்பொழுதைய மூலம் என்ன? நான் தான் லொகேஷனல் மனமாக ஆக போகின்றது. நான் தான் வந்து, அதாவது உங்களுடைய சிம் நம்பர் அதுதான் வந்து எல்லா தகுதியும் பெற்ற நானாக உங்க மொபைல் போன்ல இருக்காங்க. அது உங்களுடைய சிம் கார்டு தான், அதாவது உங்களுடைய எஸ்டி கார்டு தான் மைண்டு மாதிரி. எஸ்டி கார்டில் நிறைய ஆப்ஸ் வச்சுருக்கீங்க, நிறைய ஃபைல்ஸ் வச்சுருக்கீங்க, ஆடியோ வீடியோ மீடியா சகலமானதும் கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. அப்புறம் அது ஊடகம் போல வெளியிலேருந்து எடுத்து போட்டு உள்ளே போட்டுக்கலாம். அந்த மாதிரி பிரபஞ்சத்தை இமீடியட்டாக 750 கோடி செல்போன்கள் இருந்ததுன்னா அந்த 750 கோடி செல்போன்களையும் இமீடியட்டாக இணைய வைப்பது எது? சிம் கார்டில் இருக்கிற 10 நபர், உங்களுடைய சிம் கார்டில் இருக்கிற 10. அதபோல பெரிய சந்நிதி பிரபஞ்ச மனம் வந்து இருக்கும் இடம், அதுவே துளிர்க்கும் இடம், உதிக்கும் இடம் எங்க? ஒரு கோவில் இருக்கிற கர்ப்ப கிரகம். இனிமே நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா எப்படி பார்ப்பீங்க? ஓ, இது பிரம்மாண்டமான பிரபஞ்சம், அந்த புள்ளியினோட மையம் இந்த கோவில் மூலவர் சந்நிதியில இருக்கு. அப்பேற்பட்ட கரு, பிரபஞ்ச கரு, பிரபஞ்சமே உருவாகும் கரு அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி பிரபஞ்ச மனத்தினுடைய உதிப்பை அங்க பாப்பீங்க. அந்த பிரபஞ்ச மனத்துக்கு கொஞ்சம் கூட குறவு இல்லாம, அந்த கர்ப்ப கிரகத்துக்கு கொஞ்சம் கூட குறவு இல்லாம நம்ம கிட்ட எங்க கருவு உருவாகுது? நாம் விழிக்கும் பொழுது நான் உதிக்கும் இடம் நம்மிடத்திலேயே இருக்கும். அந்த கோவில்ல இருக்கிற கர்ப்ப கிரகம் போல பிரபஞ்ச மனம் ஒவ்வொரு கருவாக, பிரபஞ்ச கருக்கள், கால தேசம் அனைத்து கோள்கள் எல்லாத்தையும், ஜடம் உயிரினங்கள் அத்தனையும் உற்பத்தி பண்ணி பிரபஞ்சமா நிக்க வைத்து தான் மட்டும் உதியாமல் இருக்கிற பிரபஞ்ச மையம் போல கோவில வெளியில சாபம் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட எங்க? நான் உதிக்கின்ற இடம் வந்து கர்ப்ப கிரகம், உதிக்கின்ற இடம் தான் நான் கிடையாது. நான் என்னவா இருக்கு? உதிக்கப்பட்டவைகளில் நீ பாரபட்சம் கொண்டு அவைகளை ஒன்றை பற்றி துன்பத்தை விலக்கி இன்பத்தை நாடுதல், சுகத்தை நாடி துக்கத்தை விலக்குதல், மேன்மையை நாடி கீழ்மையை விலக்குதல், நல்லதை நாடி கெட்டதை விலக்குதல். புரியுதுங்களா? இப்படின்னு சகலத்திலையும் இருக்கிற இரட்டை உணர்ச்சிகளை பிக் அண்ட் சூஸ், விருப்பை நாடி வெறுப்பை விலக்குதல், வளத்தை நாடி ஏழ்மையை விலக்குதல், எல்லாத்தையும் போடுங்க. எல்லா வார்த்தையும் குணங்கள், குறிகள், பௌதிக பொருட்கள் எல்லாத்திலையும் இப்படி நாடி 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 ஏற்பட்ட பொருட்கள்ல, உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள்ல மாட்டிக்கொண்டது பேரு அறிவு என்கின்ற ஜீவபோதம். ஜீவனுடைய போதம் தான் அர்த்தம். ஜீவன் இதுகிலேயே என்ஜாய்மெண்ட் நினைச்சிட்டு இவன் துக்கத்தை விளக்குறதுலயே என்ஜாய்மெண்ட். போன தடவை அது நடந்துச்சு, அந்த மிஸ்டேக் நடந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஜாகிரத உணர்த்தியோட இருந்தான்னா அது ஜீவபோதம், அது துன்ப உணர்ச்சி. அதுக்கு மாறா வந்து இப்படி பண்ணா இப்படி கிடைக்கும், இவ்வளவு பணம் கிடைக்கும், இவ்வளவு அறிவு கிடைக்கும், இவ்வளவு புகழ் கிடைக்கும், எல்லாத்துக்கும் நம்ம செவத்தியா நம்ம இதுவாயிடுவோம் அப்படின்னு நான பலவித போக்குகள்ல இன்பத்தை நாடி அவன் ஓட்டினாரா, அது ஜீவபோதம். இதெல்லாம் அறிவுன்னு நினைச்சுட்டு இருக்கோம், பட் இதுவே அறியாமை. அறிவும் அறியாமையும் இசீக்குவல் டு அறியாமைகள். ஏன்னா அவனுக்கு எதுவுமே விவரம் தெரியாது. இங்க இருக்கின்றவர்களும் அதை சொல்லி கொடுக்கவில்லை, உணர்த்தவில்லை. உணர்ந்தவர் இருந்தால் தானே உணர்த்த முடியும். உணர்ந்தவர் ஒருவரே இருந்தார், 1950 மறைந்து விட்டார். 1896 அவர் பரிபூர்ண ஞான பொருளாக திகழ்ந்தார், அன்றிலிருந்து திகழ்ந்தார். 1896 செப்டம்பர் 1 ஞான பரம்பொருளாக திகழ்ந்து கொண்டிருந்தார். அதுக்கு முன்னாடி பிரபஞ்சத்திலையும் காணும் எல்லாம் அவங்கவுங்க பண்ணாங்களே தவிர இதுலயும் ஒரு தெளிவு இல்லை.
ஏன் நான் சொல்ல வேண்டியத சொல்லல, சொல்லுபவன் எவன் காமிக்கல, ஞானம் அடைபவன் எவன் காமிக்கல, எதற்கு எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் அவர்கள் காட்டவில்லை. அதனால அவன் 1896 முன்னாடி இல்லை, 1950 April 14, 1847 அப்புறம் இல்லை. அதெல்லாம் என்ன பிளா 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 பிளா. இப்ப இதை எடுக்கிறோமோ அந்த கரண்டோட நேர கனெக்ட் ஆகிறோம். எந்த கரண்ட்டு? பரம்பொருள் என்கின்ற ரமண பகவான்ற ஒரே ஒரு விளக்கம், ஒரே ஒரு ஒளி. அந்த ஒளியுடன் நேரடியாக தொடர்பு கொள்கின்றோம். இதை தவிர இந்த பிரபஞ்சத்திற்கு எந்த போக்கும் கிடையாது, கிடையவே கிடையாது. என்ன தத்துவம் நீங்கள் கொண்டு வாங்க, நீங்க அதை 2 செகண்ட்ல வந்து அதனுடைய பொய்மையை காமிச்சிடலாம், அதனுடைய பொய்மையை 2 செகண்ட்ல காமிச்சிடலாம். ஏன்னா அடிப்படை இல்லாமல் இருக்கும் எல்லாவற்றிற்கும். ஏன்னா தானே தெரியாமல் சொல்லப்படுகின்ற வழிமுறைகள், நெறிமுறைகள். ஃபர்ஸ்ட் வாழ்பவனே யார், யாருக்கு அந்த வழிமுறை, யாருக்கு அந்த நெறிமுறை, நெறிமுறையை அனுஷ்டிப்பவன் யார், அந்த சயின்ஸ் முதலிடமா இல்லையா? அது இங்கு சொல்லப்படவே இல்லை. அதைத்தான் நான் பார்த்து கொடுத்துருக்கோம். இப்ப ஜீவபோதம்னா என்னன்னு பார்த்துட்டோம். என்ன, நான் வந்து உலக சம்பந்தமா வச்சுக்கிட்டு இருக்கிறேன், தற்போதமா ஒவ்வொரு செகண்டும் எழும்புற உணர்ச்சி மயமான எண்ண ஓட்டங்கள், தனி அமைப்புகள்ல சுகதுக்கங்கள், விருப்பு வெறுப்புகள், மேன்மை கேழ்மைகள், எல்லாம் உணர்ச்சி ஃபீல் தான் இருக்கு, வெறும் எண்ணம் இல்லை. ஒரு வார்த்தையை சொன்னா ஒருத்தனுக்கு வந்து மனம் துன்பப்படுகின்றது, இன்னொரு வார்த்தையை சொன்னால் துன்பம் விலகி ஏதோ இன்பம் அடைந்தவனாக அவன் தன்னை பாவித்துக் கொள்கிறான். அந்த பாவமும் பொய் பாவம். ஏன்னா இங்க உலகத்துல இன்பம் இல்லை, இல்லாத இடத்திலிருந்து இவன் எப்படி இன்பம் அடைய முடியும்? அதே போல துன்பமும் இல்லை, துன்பம் இல்லாத இடத்தில் இவன் எப்படி துன்பம் அடைய முடியும்? ஏன்னா இந்த துன்பம் அடைபவனும் இன்பம் அடைபவனும் யார் என்று எந்த ஆன்மீகமும் காண்பிக்கவில்லை. அங்க முடிஞ்சு போச்சு. இங்க வந்து நம்ம அதனுடைய கோரை சுத்தி சுத்தி வரும், கர்ப்ப கிரகத்தை சுத்தி சுத்தி, கர்ப்பகிரகத்திலேருந்து உற்பத்தி ஆனதை பத்தி அதனுடைய பொய்மையை காமிச்சுக்கிட்டு இருக்காரு, கர்ப்பகிரகத்துல உதிக்கும் இடத்துல இருக்கிற மெய்மையையும் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அது தோன்றாது, இது உற்பத்தி ஆனது. உற்பத்தி ஆனது பொய்ன்றது ஒரே செகண்ட்ல பொட்டு 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 பொட்டுன்னு உற்பத்தி ஆகிற இடத்தையே உடச்சு உடச்சு போடுறாரு. உற்பத்தி ஆகாமல் உற்பத்தி ஆகும் இடமாக சதா திகழ்ந்து கொண்டு போக்கும் வரவும் அற்று இருக்கின்ற அந்த கர்ப்பகிரகத்தை ஓயாம சுட்டி சுட்டி காமிச்சுக்கிட்டு இருக்காரு. வேற எப்படித்தான் பண்ண முடியும்? ஒரு ஆன்மஞானி அற்புதமாக கொடுத்துட்டு இருக்கிற ஹையஸ்ட், த ஹையஸ்ட், இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதுங்க, சரிங்களா? இதுல எல்லா பௌதிக விஞ்ஞானங்களும் அடக்கம். மேற்கொண்டு போவோம். அறிவாகிய ஜீவபோதமும் அறியாமை என்னும் அஞ்ஞானம். இதுல அறியாமைன்றது என்ன? நான் பாவம், அநாத, யார் பெத்த குழந்தை, எல்லாரும் நானு 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 உடம்புல பல இடங்கள்ல சொல்லிக்கிறாங்க, உடம்புல தனியா காமிச்சுக்கிறாங்க. நேற்றுக்கு கை வலிச்சுதா, என் கை ரொம்ப வலிச்சிருந்ததா, அப்புறம் ஒரு மாத்திரை சொன்னார் அந்த டாக்டர், அது போட்டேன், இல்லாட்டி அந்த ஆயின்மெண்ட்டை தடவினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயின்மெண்ட்டுக்கும் டாக்டருக்கும் கைக்கும் இதெல்லாம் என்ன, என்னுடைய கை, நான் யாரு, நான் வந்து என்னுடைய கை, நான் நேற்றுக்கு பூரா என்னுடைய கை வலி, நான் நேற்றுக்கு பூரா அந்த வலியில துடிச்சுட்டு, நான் நேற்றுக்கு பூரா யாரோ சொல்லி யாரோ டாக்டர் காமிச்சு அந்த அவர் ஆயின்மெண்ட் எழுதி கொடுத்து அதை தடவி கொண்டு அந்த வலியை போக்கியவன். ஸோ வலி போன ஆள் வேற ஒத்தன், வலிக்கு ஆட்பட்ட ஆள் வேற ஒத்தன், வலி அதுக்கு முன்னாடி இல்லாதவனாக இருந்தது, இந்த பேச்சே இல்லாதவனாக இருந்தது ஒரு ஆள், இப்படி ஏகப்பட்ட ஆட்களை உள்ள உலவி உழவு விட்டுக்கிட்டு நான் என்னுடையதுன்றதுல உடம்புலேருந்து ஆரம்பிச்சு உடம்பு சம்பந்தமான விஷயங்கள்லேருந்து ஆரம்பிச்சு மன சம்பந்தமான அனைத்து குறைகள்லையும் படிப்பு திறமைகள்லையும் புத்தி கூர்மையின்மையும் இதையெல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிய இந்த இவன் வந்து அஞ்ஞானி நம்பர் 1. அதுதான் அறியாமை என்னும் அஞ்ஞானம். ஏன்னா அவனுக்கு தன்னுடைய மூலம் தெரியாது. நானுக்கு தன்னுடைய மூலம் தெரியாத அந்த தன்மை பேரு நான் இஸ்இக்வல் டு அஞ்ஞானம். நானினுடைய புத்தியில் ஏற்கனவே பதிக்கப்பட்டு அவைகளே சத்தியம் என்று நினைத்து என் கை வலி சத்தியம், என் கை சத்தியம், வலி போன பிறகு உடம்பே தெரியலையேப்பா, உடம்பு சுகமா இருக்கும் பொழுது உடம்பா இருக்கிறது கூட தெரியலையேப்பா, ஒரு சின்ன குழந்தை விளையாடுதுன்னா அது 18 மணி நேரம் விளையாடுதுப்பா, 6 மணி நேரம் தூங்கினா கூட அதுக்கு பொறுமைப்பா, இப்படி எல்லாம் இருக்கின்ற சர்வ ஆரோக்கியத்தோடு இருக்குங்கின்ற அந்த குழந்தைக்கு ஆரோக்கியமின்மையே எப்படி தெரியலையோ, ஏண்டா காலிலேருந்து ரத்தம் சராய்ச்சிட்டு இருக்க பொழுது எரியலையா அவனுக்குன்னா அவன் விளையாட்டுல மறந்துருக்கான். அம்மா கவனிச்சு சொல்லுவான்,
எங்கேயோ போய் இடிச்சுருப்பான், கீழே விழுந்திருப்பான், இன்னொருத்தம் பிடிச்சி தள்ளிருப்பான், என்னமோ நடத்தும் எல்லாத்தையும் மறைச்சிருப்பான். ஏன்னா என்ன, எல்லாத்தையும் தாண்டி தளிப்பனோட உச்சமா இருக்க அந்த புத்தி மனம். அதுக்கு முன்னாடி உடம்புல படுற காயங்கள் கூட தெரியாது. எத்தனை தடவை நம்ம எல்லாருமே சின்ன வயசுல எவ்வளோ எவ்வளோலாம் உடம்பால கஷ்டப்பட்டிருப்போம், எல்லாம் எப்படி போச்சுன்னு தெரியுமா, எதுக்காவது ஓனர்ஷிப் இருக்கா, அப்பெல்லாம் நான் இருந்ததா, என்னுடைய இருந்ததா, அப்படி இல்லாத ஒன்றை இப்போ வச்சுக்கிட்டு அதை நீக்கிறத வேற ஒரு ஆன்மீகமாக நினச்சிக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களாப்பா, ஜஸ்ட் இந்த சயின்ஸை பாருங்க பண்றார் பகவான் ரமணன் போறங்களா. ஸோ அஞ்ஞானம்னா என்ன, நானே நான் எழுந்துக்கும் போதே அதுக்கு விவரமே கிடையாது, ஒரு டீட்டெயில் கிடையாதுங்க, ஒரு டீட்டெயில் கிடையாது. எப்பத்திலேருந்துங்க டீட்டெயில் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம்லெஸ்ஸாக, ஏன்னா காலம்ன்றது தனியாகவே இல்லை, நம்ம விசாரமின்மை, தேடுதலின்மை, நாடுதலின்மை, உண்மைக்கோ உண்மைக்காக தவித்தலின்மை அப்படின்னு எல்லா இன்மைகளையும் போட்டுருந்தோம். இதெல்லாம் இருக்கிற இடமே காலம். கண்டினியூ பண்றீங்கல்ல, ப்ரொக்ராஸ்டினேட் பண்றீங்கல்ல, தள்ளி தள்ளி போடுறீங்கல்ல, இந்த க்ஷணம் என்னமோ இந்த இந்த விஞ்ஞானத்திலலாம் இல்லாத மாதிரியும், இந்த ரமண மகர்ஷியோட செயல்கள் எல்லாம் இல்லாத மாதிரியும், நீங்க என்னமோ வேற இடத்துல எவனோ என்னமோ கொடுத்து விட்டு இருக்க மாதிரியும், அதை வாங்கி நீங்க செயல்படுத்தி இன்ஸ்டண்டா ஒரு நாலு மூச்சை புசு புசுன்னு இழுத்து விட்டுட்டு, அப்புறம் அதுல ஏற்படுற ஏதோ ஒரு லயத்துல என்னமோ அப்படி அடங்கினா மாதிரி ஒரு மனமும், அதுலேருந்து ஏதோ கிடைச்ச மாதிரியும், அது என்னமோ காலை பொழுதுகள்ல மாத்திரம் கிடைக்கிற மாதிரியும், மத்தியானம் அந்த பிராணாயாமெல்லாம் இது இன்டர்மிஷன் படத்துல விட்ட மாதிரி விட்டுட்டு போயிடுற மாதிரியும், ஏன்னாங்க இது இதெல்லாம் ஒரு ஆன்மீகமா இருக்க முடியும். ஸோ அழுந்த அழுந்த உரைக்கின்றார், அடிப்படையில் நான் என்பதே அஞ்ஞானம், அறியாமை, அதற்குள் பதித்து வைத்திருக்கிற எல்லாமே ஜீவபோதம் எனப்படுகின்ற சுட்டறிவு பதிவுகள். இது ரெண்டுமே அறியாமை, அறிவும் அறியாமையும் அற்றது, இந்த மாதிரிலாம் இல்லாதது ஒரு அறிவு. பாட்டை எப்படி ஆரம்பிச்சது, ஃபர்ஸ்ட் அறிவுன்னு சொல்றாரு, அறிவும் அறியாமையும், மூணாவது வார்த்தை அற்றது, திருப்பி என்ன வருது, முதல் வார்த்தையே வருது அறிவாமை. இந்த அறிவு என்ன, அறிவும் அறியாமையும் அற்றது, திருப்பி முதல்ல சொன்ன வார்த்தையை அறிவு, அறிவை வந்து எம்ஃபசிஸோட சொல்றாரு அறிவாமை. அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமை, அதாவது ஜீவபோதமும், ஜீவபோதம்னா என்ன, உலகத்தோட போட்டு போடப்பட்ட அத்தனை சுட்டறிவு பதிவுகள், ஜீவபோதமும் அறியாமைன்னு சொல்லப்படுற நானுடைய ஒரு விவரமும் இல்லாமல் அது ஆழ்ந்து உறங்கி கொண்டிருக்கும் போது எதுவாக இருந்தது, அதில் என்னுடைய என்ற ஒரு பிரிவே இல்லையே, என்னுடைய உடல், என்னுடைய உயிர் எங்கே மறைந்து போனது அப்படின்ற எந்த ஒரு விசாரம் எதுவுமே இல்லாமல் ஒரு இருட்டு மையம் போல இருக்கின்றது. ஆனால் அது சகஜமாக இருக்கின்றது, அந்த நிலை ரொம்ப சகஜமாக இருக்கின்றது. ஸோ அதை போல இருக்கிற அதை தெரியாத அந்த நிலையை தெரியாத அறியாமையும் அற்றது, திருப்பி என்ன சொல்றாரு, அறிவாமை. இந்த அறிவுக்கு என்ன அர்த்தம், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற மெய் அறிவாமை, ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது மெய் அறிவு. அது உங்களுடைய வந்து பணத்தை நாடுபவனுடைய சுட்டறிவாக இருந்தாலோ, ஆரோக்கியத்தை நாடுபவனுடைய சுட்டறிவாக இருந்தாலோ, பயம் கொண்ட சுட்டறிவாக இருந்தாலோ, அப்படிலாம் இருந்தா அது சுகமா கொடுக்கும் ஆழ்ந்த உறக்க அறிவு, எப்படி சுகம் கொடுக்கும், பயம் தானே கண்டினியூ ஆகும். எத்தனை பேருக்கு பயம் வந்துடும், வாழ்க்கை விஷயங்கள்ல பயம் வந்து தூக்கமே வராது. ஏன்னா என்ன, அது சந்நிதி, இது பொய், பொய்யில நீ அப்படியே கட்டி போறன்ட்டு விளையாடிட்ட, விழிப்புணர்வு சத்தியமாக்கிட்ட, அதனால அங்க தூங்க விட மாட்டேன்னுது, விடிகாத்தால ரெண்டு மணிக்கு எழுந்து உட்காந்துட்டு பழைய கதையெல்லாம் நினைச்சுன்னு உட்காந்துட்டு, புரியுதுங்களா, பசிச்ச பழங்கணக்கு பார்த்தான்னு வாங்க, அந்த மாதிரி பழைய கணக்கெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அன்னைக்கு எவ்வளவு பணம் விட்டேன், அது இருந்ததுன்னா கூட பெருந்துக்கலாம், இப்படி இப்படின்னு என்னன்னு, அப்ப இருந்தவனும் இல்லை இப்ப இருக்கிறவனே பொய்ய, இப்ப நீ காத்தால இந்த ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறவனே பொய்ய. அந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ள நீங்க வந்து உட்கார ஆரம்பிச்சீங்கன்னா ஓயாம இந்த மாதிரி விசாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சசங்கத்தை பிளக்கின் பண்ணிக்கோங்கோ, கேட்டுக்கோங்கோ, விரும்பினே இருந்தோம், அதுக்குதான் எடுத்தவொடனே முதல்ல இல்லைன்னு சொல்றாரு. ஜீவபோதம்ன்ற இந்த உலகத்துல போட்டிருந்த கர்ம கணக்கு, தேக லோக சாஸ்திர வாசனைகளாக, சம்பவங்களாக, நிகழ்ச்சிகளாக நிறைய போல்டர் ஓபன் பண்ணி வச்சிருக்கிற பொதுமனத்துல
அதுல இருந்து டிரா பண்ணி டிரா பண்ணி இந்த ஜென்மத்துக்கு எடுத்து எடுத்து விட்டுகிட்டு இருக்க, படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. புரியுதா? ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் புது புது படம் போல நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, அந்த மாதிரி நீ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஜீவ போதம். ஸோ அதுல ஒரு ஆளே இல்லை. அதே போல நானுக்குள்ளேயே தனியா அறியாமைன்றதும் ஒன்றும் இல்லை. ரெண்டுத்தையும் அறவே நீக்கிட்டு சர்வசாதாரணமா தூக்கம் போல உட்காரணும். எங்க சும்மா இரு சொல்லறல்ல. இந்த மரணம் இல்லா பெருவாழ்க்கொலை நம்ம என்ன போட்டுக்கிட்டு இருக்கோம்? ஆக்சுவலா சகஜமா நிகழ்ந்துகிட்டு இருக்குது மரணம் இல்லா பெருவாழ்க்கொலை. ஏன்னா இங்க இறப்பே கிடையாது. ஏன்னா இறப்புக்கு ஒருத்தன் பிறந்திருக்கணும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கிறது எது? ஜீவபோதம்னு சொல்லப்படுற பழைய பதிவுகள். ஒவ்வொரு பதிவு உங்ககிட்ட உங்க உணர்ச்சி மயமா நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே நீங்க கூர்மையாக என்னவோ எனக்கு என் மேல ஏதோ நடந்துகிட்டு இருக்கே, என்னமோ பய உணர்ச்சி நடந்துகிட்டு இருக்கே, என்னமோ எதிர்பார்ப்பு உணர்ச்சி நடந்துகிட்டு இருக்கே, என்னமோ சோக உணர்ச்சி நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோக உணர்ச்சி போயிட்டு வேற ஒரு உணர்ச்சி வரும். வேற ஒரு உணர்ச்சிக்கு ஈடுபட்டவனா நீங்களே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறத போய் ஒரு கண்டினியூட்டி வேற கொடுத்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா பார்க்காததானே குற்றம். உள்ள டிஸ்கண்டினியூ ஆகி போன உணர்ச்சி போக போகுது. விடாம அதை எடுத்து வச்சுக்கிட்டு பூத்தொடுக்கிற மாதிரி தொடுத்து நானே பலப்படுத்திக்கிட்டு சரி இதை வந்து நம்ம வந்து பார்த்து இதை முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப சட்ட திட்டமா வேற ஒரு நானை உற்பத்தி பண்ணி அடப்போயா. எங்கேயுமே நான் இல்லையா, போனது போனதாயா. அவ்வளோ லகுவாக ஆக்கக்கூடிய அற்புதமான மெய்ஞானம். ஆனா 24/7 வந்து விளையாட்டு போல பார்த்து கொண்டே இருக்கும் எல்லா உணர்ச்சிகளையும். நீ தொடுக்க கூடாது. உணர்ச்சி வரும், உணர்ச்சி மயமா ஆயிடுவீங்க. அதாவது ஒரு ஆணியையோ எதையோ வந்து ஒரு கரண்டிய நெருப்புல காமிச்சோம்னா, கேஸ் ஸ்டவ்ல கொண்டா அப்படியே காமிச்சோம்னா அதுவே ஜுவால பழம்பாயிடுது. அத போல வந்து உணர்ச்சி வந்து உணர்ச்சி மயமா ஆயிடுறீங்க. கயரா இருந்த நீங்க பாம்பா நெழுகிறீங்க. ஏன்னா உலகத்துல உங்களுக்கு ஏற்பட்ட சம்பவமும் உங்களை மயக்குது. நீங்க அதுக்கேத்த மாதிரி மயங்கினவரை ஆல்ரெடி பதிச்சு வச்சிருக்கீங்க அந்த உணர்ச்சியில. சோ நெருப்பே வந்து பாத்திரத்தினுடைய கரண்டியினுடைய பரிமாணத்தை எடுத்துக்கிட்டு நெருப்பா கரண்டியான்றது தெரியாத அளவுக்கு ஒரு குழம்பு போல ஆயிடுறது இல்லை. அதுதான் அந்த உணர்ச்சி மயமா இருக்கு. சோ அது ஆகும்போதும் சரி, ஆறுக்கு முன்னாடியும் சரி, அங்க இருந்தது ஆன பிறகும் சரி, அங்க இருப்பது கயறுதான் என்னது இருக்கு? வெறும் சப்புன்னு இருக்கிற அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமை. அந்த அறிவு தான் ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிறார்கள். நம்மளுக்கு பொறுமை இல்லை, நிதானம் இல்லை. ஏன்னா அந்த உணர்ச்சி வந்து காலத்தையும் வச்சுக்கிட்டு உங்களை போட்டு அழுத்து 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 அங்க வந்து விடுவிப்பார் இல்லை. விடுவிக்க கூடியது சத்சங்கம், அதை நீங்கள் தேடவும் இல்லை, தேடினதும் கிடையாது. புரியுதா? உண்மை எங்க இருக்கிறது நீங்க தேடல. நான் எப்படி தப்பிக்கிறதுனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசிரமத்துக்கு போனோமே தவிர இந்த பிரச்சனையே இவர் தவிர்த்த நம்மளுக்கு இது பண்ணுவாரா? அதுக்கு எவ்வளவு வேணா கட்டு, எவ்வளவு நாள் வரத்துனாலும் போ, என்னவோ ஆகும். நீங்க நினைச்சு போறீங்க, நீங்க எப்படி வரீங்கன்றது அவருக்கு நல்லா தெரியும். எதையோ எதிர்பார்த்து வருகிறீர்கள்னு தெரியும். சோ உங்களுக்கு கொடுக்காமையும் அனுப்ப முடியாது. அதனால உங்ககிட்டயே பைசா வாங்கிக்கிட்டு ஒரே அவருடைய ஐடியாஸ போட்டு கொடுப்பாரே தவிர, உங்ககிட்ட யார் ஐடியாவை வாங்கிக்கிறவன், அதை செயல்படுத்த போறவன் யாரு, அவர்கிட்டதான் ஐடியாவை இந்த மாதிரி கொடுக்கறது எது, அவர் என்னத்தை தான் பார்த்தாரு, இதுல எங்கதானா ஆன்மீகம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. குருடும் 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 குருட்டாட்டம் ஆடிக்கொண்டிருப்பதை தவிர வேறு ஒன்றுமே இங்கு ஆன்மீகம் என்ற பெயரில் நடந்து கொண்டிருப்பது இல்லை. சரியா? இப்ப போயிடுவோம் மேல. அற்றுப்போன நிலையே அறிவாகிய ஜீவபோதமும் அறியாமை என்னும் அஞ்ஞானமும் ஆகிய இரண்டும் அற்றுப்போன நிலையே உண்மையான ஞான நிலை. புத்தர் வந்து படாத பாடுபட்டுட்டார். ஏன்னா யா எல்லாருக்கும் சித்திர வேதம் என்னங்க? நாமவே இருந்து கொண்டிருக்கும் எண்ண ஓட்டங்கள், நாமவே இருந்து கொண்டிருக்கும் சதா பொங்கி பொங்கி வந்து கொண்டிருக்கும் உணர்ச்சி மயங்கள். இதுக்கு அவர் அப்படியே அந்த காலத்துல ஒரு பெரிய பேரரசருடைய சக்கரவர்த்தியோட புள்ள சுத்தோதனர் சக்கரவர்த்தி, எத்தனை தேசங்களை ஆண்டாரோ தெரியாது, ஆனா ஏசியா பூரா அவர் கண்ட்ரோல் இருக்கு. அதற்கு எலிஜிபிள் ஆன இளவரசர் இவர். ஆனா அரசியல் இருந்தே தப்பிச்சு 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 ஓடுறார். அப்பா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார்,
மற்ற ராஜாக்கள்லாம் வரும்பொழுது பிள்ளையெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கூப்பிட்டு ஆளை பிடிக்கவே முடியல. ஏன், அவருக்கு தன் நானை சால்வ் பண்றதுலயே அவருக்கு மண்டை பிச்சுக்குது. யாருக்கு, சித்தார்த்தர் என்கின்ற பிற்காலத்தில் புத்தர் என்று போற்றப்பட்டவரான சித்தார்த்தருக்கு. அப்ப எப்படி இருந்தது நிலைமை, ஆட இந்த அப்பனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேன்றத, நான் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன தலகால் புரியல, ஒரே எண்ணமயமா இருக்கு, ஒரே உணர்ச்சி மயமா இருக்கு, ஒரே உலகமயமா இருக்கு, எல்லாம் வளைய வந்துகிட்டு இருக்கு, எங்க வெளியில இல்ல எங்கிட்ட, இத நான் உட்கார்ந்து வேற அறுத்து என்னன்னு பாக்கணும்னு பாத்துட்டு இருக்கேன். ஓயாம திரும்பினா ஒரு மீட்டிங் நடந்தது. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி வந்து பிறக்கத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு, இது வந்து பெரிய உலக மகா துறவியாரத்துக்கு எல்லா சான்சஸும் உண்டு, ஜாக்கிரத பாத்துக்கோ, உற்றாத, அதனால கேளிக்கைகள்லயே அழுத்திரு, கெட்டவன் ஆனா கூட பரவாயில்ல, அவனுக்கு குடிக்கிற பழக்கம் ஏற்பட்டா கூட பரவாயில்ல, பெண் பித்து ஏற்பட்டா கூட பரவாயில்ல, மொத்தத்துல கெட்டழிஞ்சான்னா உங்க கூட இருப்பான், கெட்டழியவில்லை அவன் உலகத்துக்கு பெரிய ஆள் ஆழ்வான், சாய்ஸ் இஸ் யூவர்ஸ் போடுற அவ அப்பாவுக்கு புத்தி அவ்வளவு கம்மி அதிகம் இல்லையே, அதனால இப்படி அடக்கி பார்த்தாரு. அதுக்கு சின்ன வயசுலயே அவர் டிக்கெட் கொடுத்தார், எந்த கேளிக்கையும் அவரை ஈர்க்கவில்லை, எந்த நாட்டமும் அவரை வந்து ஈடுபடுத்தவில்லை, பங்கு கொள்ள வைக்கவில்லை, அப்படியாக வளர்ந்தார். அத போல இங்க வந்து ஒவ்வொருத்தருமே, நீங்க ஒவ்வொருத்தரும் பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் உள்ளுக்குள்ள திருடுறதுக்கு உண்டான ஒரு பார்க்கறதுக்கு உண்டான ஒரு பர்பஸ் தான் கிடைக்கணும், தேடுறதுக்கு உண்டான பர்பஸ் தான் கிடைக்கணும். அது கிடைச்சது என்ன போறோம், கப்புன்னு அதை பிடிச்சிருவோம், அப்படியே வாழ்க்கையை வாழ்வோம், என்ன வாழ்க்கையோ அந்த வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து. அதனால இங்க என்ன சொல்றாரு, அறிவாகிய ஜீவபோதமும் அறியாமை என்னும் அஞ்ஞானமுமாகிய இரண்டும் அற்றுப்போன நிலையே உண்மையான ஞான நிலையா முடிச்ச வச்சுட்டாருங்க, முதல்லே ஓவருங்க, எடுத்த உடனே படத்தோட கிளைமேக்ஸ் காமிக்கிற மாதிரி சொல்லி விட்டுறாரு. மொத்த உள்ளது நாற்பது சீருள்ள முதல் சீருள என்ன, உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ, அவரே கேள்வியிலே முடிச்சிட்டாரு. உள்ளதுதான்ப்பா இருக்கு, உள்ள உணர்வுன்னு சொல்லிட்டு மனம்னு எல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு கிளியரா முடிக்கிறது பகவான். ஸோ அப்படியேப்பட்ட மெய்ஞானினுடைய செய்யுள் தான் அறிவை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன கிராண்டா இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து பிரபஞ்சத்துல கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா சத்பொருளோடயே வருது, டிராவல் ஆகுது. அடுத்த லைனுக்கு போவோம். அறியும் அது, அதாவது எங்க இப்பதான் ஆரம்பிக்கிறார், அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமே, அதாவது அறிவு என்ற ஜீவபோதமும் அறியாமை என்கின்ற அஞ்ஞானமும் அற்றது பேரறிவாமே மெய் அறிவாமே உண்மை அறிவாமே, முடிச்சுட்டாரா. அடுத்தது என்ன, அறியும் அது, இப்ப எஞ்சி ஏதானு ஒண்ணு எதையாவது ஒண்ணுத்தை அறிஞ்சு கொள்வது, தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது தானே, இதனுடைய இதெல்லாம் எதனுடைய சேட்டைகள், நானினுடைய சேட்டைகள், மொத்தமா நான் கீழே இருக்கிறது புத்தி மரம், புத்தியில என்ன பண்றோம், புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம மனசுல இருந்து எடுக்கவே முடியல, நானே கூட சொல்ல வேண்டியதா இருக்கு, என்ன பண்றது, இதை பிடிச்சுக்கோங்க, இதை புரிஞ்சுக்கோங்க, அதை புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா எனக்கும் நானும் இங்கதான் பிறந்திருக்கேன், இங்கதான் வளர்ந்துருக்கேன், இதேதான் அறிதல் தெரிதல் புரிதல்ல தான் வாழ்ந்து 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 இந்த உலகம் பேசுது. ஆனா அந்த அறிதல் புரிதல் அறிதல் தெரிதல் புரிதல் வந்து எனக்கு எப்பவோ புரிஞ்சு போச்சு, ஐயோ இது பைதிகார வார்த்தையாச்சு, இது இது மூணும் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆச்சு, வெறும் பிரதிபலிப்புகள் ஆச்சு, அது ஆல்ரெடி அங்கேயே ஃபிக்ஸ்டா வந்துகிட்டு இருக்கேன், இதுல நான் புதுசா ஒண்ணுமே தேத்த முடியாது, ஒரு செங்கலை நான் கிரானைட்டா மாத்த முடியாது, என்னுடைய அறிதல் மூலமாக பழைய அறிதலை அப்படியே ஆன்ம உணர்வாக நான் மாற்றவே முடியாது. அந்த அந்த தீர்க்காத தன்மையையும் இந்த செய்யுள்ள காமிப்பார், அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல், அதுதான் இந்த வார்த்தையை ஆரம்பிக்குது. அறியும் அது, அறியும் அது பக்கத்துலயே நீங்க தெரியும் அது போட்டுக்கலாம், புரியும் அது போட்டுக்கலாம், அறியும் அது தெரியும் அது புரியும் அது உண்மை அறிவாக, அது முடிச்சுட்டாரா இல்லையா, உண்மை அறிவாக, உண்மை அறிவாக, அதுன்னா என்ன அறிவு, இல்லாத அறிவுன்னு பேரு, பொய் அறிவுன்னு கூட சொல்ல, அப்படி ஒரு அறிவே இல்லப்பா, நீ அறிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆன்ம ஞானத்தை, தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம் முடியாதுப்பா, வச்சுக்கிறவன் யாருப்பா, அவனை நீ வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணி ஒரு உடம்பா மாத்திக்கிற, இல்லாட்டி பெயரா மாத்திக்கிற, இல்லாட்டி ஒரு வடிவமா மாத்திக்கிற, எனக்கு நல்லா தெரியுங்க அப்படின்ட்டு எனக்குன்றதுக்குள்ள நீ வந்து உன்னை உருவமாக பதித்து கொண்டிருக்கின்றாய், என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் எல்லாம் வந்து உங்க உடம்பு சம்பந்தப்பட்ட பதிவுகள், உங்க உணர்ச்சி உங்க உடம்பு மூலமாக உங்களை கற்பித்துக் கொண்டு கற்பனை செய்து கொண்டு
அதன் மேல் அறிந்தவைகள் தெரிந்தவைகள் புரிந்தவைகளை பதித்துக் கொண்ட விதங்கள். அறியும் அது தெரியும் அது புரியும் அது உண்மை அறிவாகாது. காணல் நீர்ல ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம், செங்கல்ல கிரானைட் போல மாத்தணும்னு பாக்கிறோம். வேற என்ன இருக்க முடியும்? அவ்வளவே. அதாவது அந்நிய பொருள்களை அறியும் அது, எல்லாமே அந்நியம் தானே. நானுனாலே அவரே அந்நியர் இருக்கேன். அந்த அந்நியன் தான் நிறைய கதாபாத்திரங்களா வச்சுக்கிட்டு நிறைய நிறைய அந்நியர்களை வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம படம் வந்ததுங்கள அதுல ரெண்டு பேர் தான் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, ரெண்டே பேர் இறங்கிறான். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் எத்தனையோ பர்சனாலிட்டிஸ் எல்லாம் பழைய நான்கு உருண்டு உருண்டு. ஒவ்வொரு கேரக்டர்ல பாத்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு மொத்தம்னா ஒரு மோசமா இருப்பார், இன்னொரு கேரக்டருக்கு அப்படியே அன்பா மகாத்மாவா இருப்பார். என்னன்னே புரியாது. மகாத்மா காந்தியே அப்படிதான் இருந்தார். மகாத்மா காந்தியை சின்ன வயசுல என்ன பண்ணாரு, ரொம்ப வருந்தினார். காம பித்தனா இருந்தேன், காம கொடூரனா இருந்தேன். எப்போ அவங்க அப்பா சாக போறாரு அன்னைக்கு ராத்திரி தான் லாஸ்ட் மூமெண்ட் தெரியாது. அன்னைக்கு ஒய்ஃபோட இருந்தாராம் சின்ன வயசு. அவர் சொல்றது வந்து அவருக்கே கல்யாணம் வந்து 14 வயசுக்கு ஒன்று ஆயிடுச்சு. அவர் பிரிட்டிஷ் பிரிட்டன்ல போய் இது பாரட்ல படிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஸ்டாக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. புத்திலை பாய்க்கு சின்ன வயசு. அப்ப மோகம் இருக்கத்தானே செய்யும். அப்ப அவ இறக்கிற தருணம் அந்த சமயத்துல இல்லையே அப்படின்னு தானே ஒந்துகிட்ட. வாழ்க்கையில நாம் பண்ண மகா கோபம் இப்படி நொந்துக்கிறவன் இவன். புரியுதுங்களா? இன்ஸ்டால்மெண்டே கிடையாது. ஒரு கர்ம யோகியாக திகழ்ந்து நான வந்து பிசிக்கலா கொல்ல ட்ரை பண்ணவர் அவர். யாரு? மகாத்மா காந்தி. புத்தரும் நான பிசிக்கலா கொல்ல ஆரம்பிச்சு கடைசியில சூக்ஷ்மத்தை புரிஞ்சுக்கிட்டார். இருந்தாதானப்பா அவனை நான் கொல்ல முடியும். எடுத்த எடுப்புலயே அவன் இல்லையே. அது எடுத்த எடுப்புலயே சொல்லுது. எது? பகவான் செயல்களாவே போட்டு வச்சிருச்சு. உண்மை அறிவாக அறியும் அது உண்மை அறிவு ஆகாது. உண்மை அறிவாகாதுன்னு என்ன? அங்க அறிவுனே இல்லப்பா. நீ அறிஞ்சதெல்லாம் அறிவே இல்லப்பா. சரி, அதுக்கு ஆப்போசிட் ஐயா எனக்கு தெரியாதுங்க, எனக்கு குவாண்டம் பிசிக்ஸ் தெரியாதுங்க, எனக்கு சாதாரண பிசிக்ஸே தெரியாதுங்க, சாதாரண சயின்ஸே தெரியாதுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த தெரியாது கூட வந்து உண்மை அறிவாகாது. அந்த சயின்ஸ் தெரிஞ்சிருந்தா அது கூட உண்மை அறிவாகாது. ஏன்னா கலைத்திறமையா நான் தான் உலகமாக கலைஞர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் உண்மை அறிவாகாது. இல்லைங்க, எனக்கு ஒரு பியானோன்னா என்னன்னு தெரியாது, வயலின்னா என்னன்னு தெரியாது, ராகம் தான் என்னன்னு தெரியாது, நான் ஞான சூன்யம்னு சொன்னீங்கன்னா அதுவும் உண்மை அறிவாகாது. எல்லாம் இரட்டை உணர்ச்சி. இதெல்லாம் லோக்கலைஸ்டு. லோக்கலைஸ்டு எப்பவும் உண்மையாகாது, டிரான்சண்டன்ட் தான் உண்மையாகும் அப்படின்னு வருது கூடவே. புரியுதுங்களா? அந்நிய பொருட்களை அறியும் அது உண்மை அறிவாகாது. அந்நிய பொருட்களை சுட்டறிவும் அறிவாகிய எது? ஜீவபோதம். அது உண்மை அறிவாகாது, மெய்யறிவியாகிய சொரூப நிலையாக. சொரூபம் ஏன் சொரூபம் அப்படின்னா அர்த்தம் சுயரூபம். அர்த்தம் சுயரூபம்ன்றது என்ன? இந்த உடம்பு கிடையாது, இந்த மூச்சு பஞ்சகோஷங்கள் கிடையாது, இது மூலமா பண்ணி கொண்டிருக்கின்ற 4 யோகங்கள் கிடையாது, இது மூலமா பண்றதெல்லாம் விழிப்பு நிலை ஆன்மீகம். விழிப்பு நிலை ஆன்மீகத்தால் தான் சூடப்பட்ட குருக்கள் தான் இந்த பூமியில் உலவி கொண்டிருக்கின்றனர். அதனால்தான் இன்னைக்கு தேதிக்கு ஓத்தர காணும். என்ன அடிப்படையே தெரியாம அஸ்திவாரமே இல்லாம என்னமோ நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதனால அவன் உயிருக்கு பயப்படும் போது ஆன்மீகமாவது இதுவாது. ஐயோ என்ன பாத்துக்கிறேன், நான் போ, நீ உன்னை பாத்துக்கோ, நான் என்ன பாத்துக்கிறேன்னு ஓடிபடுறான். குருவை விட்டே ஓடிபடுறான். கேட்பதற்கும் ஆள் இல்லை, சொல்வதற்கும் இவர் இல்லை, உண்மையும் அவருக்கு தெரியாது. சரிங்களா? சொரூபம்னா என்னது? ஒவ்வொரு பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளியினுடைய சொரூபம் என்ன? பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல, மனிதனுடைய ஆழ்ந்த உறக்கத்துல துல்லியமாக துலங்குகின்றது. அந்த ஆழ் உறக்கம்ன்றது வெறும் உதாரணம். அந்த உதாரணம் போல இந்த விழிப்பு நிலையில ஆழ்வுறக்கம் போல ஒரு உணர்ச்சி வரும் பொழுது அவ்வளவு கூர்மையாக ஞான பார்வையாக சித்தம் தெளிந்தவராக புத்தி நிர்மலமானவராக நாம் அந்த அளவுக்கு செதுக்கி கொண்டு பார்வையை கூர்மையாக்கி கொண்டு பார்க்கும் பொழுது மெய்யறிவு ஒன்றுதான் அங்கு இருக்கும். பொய்யறிவுன்னு ஒரு அறிவே இருக்க, ஏன்னா அது இல்லவே இல்லை, ஏற்கனவே இல்லை. நீங்க விடுறதுக்கு முன்னாடி அது உங்களை விட்டு போறதுக்கு தயார். உங்களுடைய அனைத்து கல்விகளும் 5ஆம் கிளாஸ் படிச்ச பையனுங்க 6ஆம் கிளாஸ் வந்தவொன்னா 5ஆம் கிளாஸ் என்ன படிச்சோன்னு கேட்டுப்பாருங்க. தெரியல அங்கிள், 5ஆம் கிளாஸ் நான் படிச்சிருக்கேன் அங்கிள்னு கேட்பான். 5 முடிச்சுட்டு தானே 6ஆம் ஸ்டாண்டர்ட் வந்தேன்னுவான்.
காத்தால் என்னடா சாட்ட மறந்து போச்சு. ஏன்னா இது உண்மை அறிவை சேர்ந்த வகையே இல்லை இந்த ஊடகங்கள். நானே இல்லைன்னா அது வச்சிட்டு இருக்கிறது மொத்தம் ஞாபகம் இருக்குமா? ஸோ இதெல்லாம் வந்து பொய் அறிவே. அது எங்க இருக்கு? சுரூபத்தில் இருக்குது. சுரூபம்ன்றது என்ன? அது அதுவே வெறும் அறிவே. இந்த உடம்பு கிடையாது, அஞ்சாம் கிளாஸ் கிடையாது, பிஹெச்டி கிடையாது, உலக மகா மேதைத்தனம் கிடையாது, பல கலைத்திறன்கள் கிடையாது, இதுவுமே கிடையாது. மொத்தத்துல அறிவும் அறியாமையும் அற்றது பேரறிவு, மெய் அறிவு, உண்மை அறிவு. அது உண்மை. உண்மைன்னா அர்த்தம் எவர் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஈஸ்னஸ் ISNEESS அவ்வளவு அவ்வளவு. அதனாலதான் சாதகமும் ரொம்ப எளிது. ஆனா இவ்வளவு விளக்கம் கொடுத்து இவ்வளவு வாங்கிட்டீங்கன்னா அற்புதமா இருக்கும். ஒவ்வொரு சசங்க முடிவுலையும் வந்து N-Lighten-Net யூ பிகம் லைட் வெயிட்லெஸ். மெய்யறிவாகிய சுரூப நிலை ஆகாது. தான் ஒன்றை அறிவதற்கோ அறிதற்கு அடுத்த லைன் அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியமின்றாய் அபிர்வதால் தான் அறிவாகும் பாழன்றறி. தான் தான் என்பது அந்த மெய் அறிவு, உண்மை அறிவு, பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வு. மீதி ரெண்டுத்தையும் வார்த்தையும் இழுக்கிட முடியாது. ஏன்னா ஒரு சேர திகழ்கின்றது ஆழ்ந்த உறக்கத்தில், பியூட்டிஃபுல்லா திகழ்கின்றது. உடம்பு சுகம் அடையல, ஆனால் உடம்புக்கு சுகம் அடைவிக்கப்படுகின்றது. மனம் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு சுகம் அடைகின்றது ஆழ்ந்த உறக்கத்தில், ஆனால் மனத்துக்கே தெரியாமல் சுகம் ஊட்டப்படுகின்றது. அப்படின்னா சர்வ வியாபகமா, ஒன்றுமற்றதா, உலகமா உலகமற்றதா, தனி உடலற்றதா, தனி உயிர்களற்றதா, மனமற்றதா, ஊடகங்களற்றதா, ஏதோ ஒண்ணு சர்வமா எல்லாத்தையும் ஊடுருவி வியாபித்து அவைகளாகவும், அவைகள் வெறும் சருகுகள் போன்ற பெயர் சொற்கள் நவுன்ஸ் எல்லாம் என்ன நம்மளதுல நிறைய நவுன்ஸ் எல்லாம் வந்து வேல்யூவோட இருக்கு. இது நான் வந்து தப்பு தப்பா அறியாமையோடு சேர்ந்து பிடிச்சு போட்டுருக்கு பையில அனுபவங்களா, அது போட்டு இப்ப படுத்துது. மொத்த அனுபவங்களும் அனுபவிப்பவனை பார்க்கும் பொழுது கரைஞ்சு ஓடிவிடும். ஒரு மரத்துக்கு ஒரு பெரிய ஆலமரம், ஆயிரம் காக்கா ஒரே கத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க, ஒரே ஒரு பட்டாசம் கொளுத்தி போடுங்க அத்தனையும் விடுவோம். அத போல ஒரு ஒரு ஞான விளக்கம், ஒரு பொறி பார்வை, அது படாமல் ஓடிக்கணும் சரிங்களா? தான் ஒன்றை அறிவதற்கோ, தன்னை அறிவிப்பதற்கோ, தனக்கு அந்நியமாக வேறொரு பொருள் இல்லாமல் தானே பிரகாசிப்பதால் தானாகிய ஆன்மாவே உண்மை அறிவாகும். இப்ப வந்து தானுடைய மகிமையை தான் நம்ம இது பூரா பார்க்க போறோம். அப்பேற்பட்ட அந்த தான், அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற பரம்பொருள் தன்மை, உள்கடந்த கடவுள் தன்மை, அற்புதமான தமிழ்ல முடிந்த உபதேசமான வார்த்தையாக அமைத்துக் கொடுக்கின்ற காட் என்பதின் கடவுள் உள்கடந்த தன்மை, அதை பத்தி தான் இப்ப சொல்ல போற. அது பாழாகிய சூன்யம் என்று அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியம் இன்றாய் அபிர்வதால் தான் அறிவாகும் பாழ் அன்றறி. பாழ் இல்லப்பா, பாழே இல்லப்பா, பிரபஞ்சமே வந்து அதுவாகத்தான்பா இருக்கு. அது வந்து தன்னை விட்டு ஒன்றை வந்து தன்னை அறிவதற்காக வெளியில் விட்டு வைக்கவில்லை. இதுவாகவோ நாம் இருந்து கொண்டிருந்தால், இது இது எது எவையவைகளாகவோ, யார் யார்களாகவோ, எந்தெந்த உணர்ச்சிகளாகவோ, எந்தெந்த காலமாகவோ, எந்தெந்த துளி அனுபவங்களாகவோ நாம் தனியாக கருதலை போல் விவகரித்து கொண்டிருந்தால் அதெல்லாம் என்ன அறிவுகள்? பொய் அறிவு. அவைகளில் ஒன்றுமே இல்லை. அவைகளால் இதை அறிய முடியாது. அறிதற்கு அறிதற்கு பொய் நான்களால், நான் பாவங்களால், நான் உணர்ச்சிகளால், நான் மயமான எண்ண ஓட்டங்களால் அதை அறிய முடியாது. அறிதற்கு இந்த மாதிரி வகையறாவை கொண்ட இவைகளால் அறிதற்கு முடியாது. அறிதற்கு அப்புறம் அறிவித்தற்கு இன்னொரு செட்டு, புரியுதுங்களா? அதை பாரு, அங்க போ அப்படின்னுட்டு யாராவது குரு கூட என்ன பண்றாரு, குருன்றவர் என்ன பண்றாரு,
கிட்டத்தட்ட ஆன்ம பொருள் மாதிரியே பார்த்துட்டு இருக்கிற கேட்டு இருக்கிற சிஷியனுக்கு இல்ல, அப்படியே அவன் துல்லியமா நிர்விகல்பமா நிர்மலமா சுத்தமா களங்கமற்று இருக்கானா, இல்லாட்டி அந்த கண்ணாடிக்குள்ள அந்த பிரதிபலிப்புக்குள்ள நானுடைய வேகமும் போக்கும் வலிமையும் அனுபவத்தினுடைய விருப்பு வெறுப்புகள்ன்ற இரட்டை உணர்ச்சிகளினுடைய தன்மைகள்லாம் எந்த அளவுக்கு அவனை பிடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத அவனை காண்பிக்கிற ஒரு கண்ணாடி தான், நிலை கண்ணாடி தான் குரு என்பவர். இப்படி சசங்கம் எடுத்துதான் காண்பிக்கிறது. நேரடியாக வந்த அவைகள் இல்லாமே போயிடும். உணர்ந்த குருவுக்கு முன்னாடி வந்தா அவர் பிரபஞ்சத்துக்கே கண்ணாடி போல இருப்பார். என்னன்னா ஆன்ம கண்ணாடி போல தான் இருக்கு, ஆன்ம கண்ணாடி போல தான் இருக்கு, நிலை கண்ணாடி போல இருக்கு, பிரதிபலிக்கின்றது, பிரகாசிக்கின்றது. என்னத்தை பிரகாசிக்கின்றது? பொய்களை பொய்கள்னு காமிச்சுக்கிட்டு இருக்கு, இது கிடையாதுன்னு காமிச்சுக்கிட்டு இருக்கு. தான் தானாவும் இருக்கு முழுமையா, பிரதிபலிக்கப்பட்டவைகளாக இல்லாமல் தான் துல்லியமாக தன்னை அறிதற்கு, அதாவது தான் என்கின்ற ஆன்ம பொருளை ஆழ்ந்த உறக்கத்தை அறிதற்கு, ஆழ்ந்த உறக்கத்தை அறிவித்ததற்கு இதே உலகத்துல இன்னொரு ஊடகம் ஏதான வேற ஏதான இதே புத்தி மனம் இல்லாமல் வேற ஒரு இவர் வேற ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு இடம் அப்படின்னு அறிவித்தற்கு ஒரு இடத்தையும் அந்நியமாக விட்டு வைக்காமல் அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியம் என்றாய் தான் அவிர்வதால், அவிர்வதால்னா என்ன, பிரகாசித்துக் கொண்டே தனக்கு தன்மயமாக தானே சுயம் ஜோதியாக பிரகாசித்துக் கொண்டே இருப்பதால் தான் அறிவாகும். உங்களுடைய ஊடகங்களே இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் அனைவருக்கும் சுகம், நல்ல ஆழ்ந்த உறக்கம்னா சுகம், இறந்த நிலைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது பிறந்த நிலையும் இல்லைன்னு சொல்லணும். அப்படின்னா என்ன, பிறப்பு இறப்பை கடந்த நிலை, அவ்வளவுதான் மரணம் இல்லா பெருவாழ்வு கலை. நம்மளுடைய மரணம் இல்லா பெருவாழ்வு கலை என்ன, தூக்கம் போல பாத்துக்கிட்டு, ஏன்னா உன்னுடைய என்ன எப்பேற்பட்ட பிரச்சனை கொண்ட தாட்டா இருக்கட்டும், எப்பேற்பட்ட விழிப்பு நிலை சந்தோஷத்தினோட உச்சி மயமாக இருக்கட்டும், சுகமயமாக இருக்கட்டும், விழிப்பு நிலை இன்பத்துல நீ எதையோ தோஞ்சு அற்புதமா இருந்தாலும் அது நானினால் ஏற்றப்பட்ட ஒன்று, அது பொய்யறிவு உண்மை அறிவாகாது, அது ஞான நிலை ஆகாது, சுரூப நிலை ஆகாது. இதுக்கு நீ வந்து பாரபட்சமற்று விருப்பு வெறுப்புகள் நன்மை தீமைகள் மேன்மை கிழமைகள் ஏழ்மை வளமை சகலத்துக்கும் நீ வந்து ஊடே பார்த்து பார்த்து தெளிஞ்சிட்டேன்னா அந்த தெளிஞ்ச அறிவு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற அறிவு போல ஆயிடும். அப்ப உனக்கு எங்கேயுமே வந்து நீ எப்பவுமே கடந்திருப்ப, ஏன்னா பிறப்பதே உணர்ச்சி தான், உணர்ச்சி மூலமா தான் பிறவி. உணர்ச்சி ஆழ்ந்த உறக்கத்துல விட்டு வைக்கிறது இல்லை, ஒரு உணர்ச்சி கிடையாது, உடல் இருப்பு உணர்ச்சி கிடையாது, உயிர் இருப்பு உணர்ச்சி கிடையாது, எந்த உணர்ச்சியும் கிடையாது. சரியா, பாழ் இல்லை. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல ஒவ்வொரு க்ஷணமும் பெயர் சுகம்னு சொல்றோம், பட் கம்ஃபர்ட்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க, உங்களுடைய ஒரு உணர்ச்சி தோன்றா நிலை கால தேசங்களை கடந்த நிலையாக இல்லையா? ஒரு உடல் உணர்ச்சியாக நான் வந்தவுடனேயே சர்வ பிரபஞ்சமும் அங்கு வந்து உங்களை நெருக்கி இடுக்கி கூட்டத்தில் சிக்கிக் கொண்டவர்கள் போல ஆக்கி கொண்டிருக்கின்றது இல்லையா? அதெல்லாம் அங்க இல்லைன்னா அது பேர் என்ன, அது பேர் என்ன, பிறந்தவனா கூட இல்லைன்னா என்ன பேரு, நானே இல்லைங்க, அப்ப என்ன பேரு? அம்மா கர்ப்பத்துல கூட நம்ம எத்தனையோ வேதனைகளுக்கு அவதிப்பட்டிருப்போம். ஒரு உயிரணுவா ஆரம்பிக்கும் பொழுதே எல்லாம் பிரச்சனை, விந்து போய் கருமுட்டையோட சேரதே பெரிய பிரச்சனை, அதெல்லாம் ப்ரீ டிட்டர்மின்டு. என்னன்னு சொல்றீங்க நீங்க, அத பேர்பட்ட அறிவு குழப்பத்தை, அறிவு திரிப பொய்யறிவுகளை காணல் நீரறிவுகளை ஒருத்தர் வந்து விளக்கி செய்யுட கொடுத்துட்டு போயிருக்காருன்னா என்ன இது, என்ன விளையாட்டா இது? உங்க அஞ்சம் உங்களுடைய விஞ்ஞானங்கள்னு சொல்லப்படுற அத்தனையும் தூக்கி போட்டிருக்காரு. நம்ம கூட இருக்கிற இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அழகா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க, விஞ்ஞானிகள் விசேஷ ஞானத்தில், அதாவது சயின்ஸு கெமிஸ்ட்ரி பார்ட்டிகல் பிசிக்ஸு என்ன வேணா இன்ஜினியரிங் எல்லாம் போட்டுருங்க, எல்லா துறைகளும் அவங்கெல்லாம் விஞ்ஞானிகள், அதில் மேற்கொண்டு போனாங்கன்னா விஞ்ஞானிகள்.
சாதாரண மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாம பாமரத்தனமா அவன் இருந்தான்னா தன்னை பத்தியும் தெரியாது, ஞானம்லாம் ஒண்ணு இருக்கும் தெரியாது. அப்படி இப்படின்னு அவன் வாட்டுக்கு வாழ்க்கை, அவன் உடம்பு, அவன் பிறவி, அவனுடைய குடும்பம், அவனுடைய உடைமைகள் அப்படின்னு போயிருந்தான அவனை பாமர மனுஷன் சொல்லிட்டு அஞ்ஞானிகள் சொல்றோம். இந்த அஞ்ஞானிகள் அதே மாதிரி மெய்ஞானின்றவர் யாரு? ரமண மகரிஷி மாதிரி சர்வமும் சர்வ பிரபஞ்சம் எதிலிருந்து உதிக்கிறது, உயிரினம் எதிலிருந்து எதுவாக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, அந்த ஊடகங்கள் என்னென்ன எல்லாத்தையும் உணர்ந்து அவர் வந்து மெய்ஞானி. இதுக்கு நடுவுல நம்ம கிட்ட சிஷ்யர்கள் அத்தனை பேரும் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, நடுவுல விழிப்பு நிலையில ஆன்மீகம் பண்றவங்களை அஞ்ஞானின்னா ஒண்ணும் தெரியாதவன், விஞ்ஞானினா விசேஷமான துறைகளை சார்ந்து கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார், மெய்ஞானினா உண்மையை பற்றிய ஞானமாகவே இருக்கிறவர் மெய்ஞானி. இஞ்ஞானின்னு சொல்லுவாங்க, இன்னு வருது இ சுழிச்சு போடுவாங்க இஞ்ஞானி. இந்த இஞ்ஞானி தான் இந்த விழிப்பு இஞ்ஞானிகள். என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, எதை பத்தி பேசிக்கிட்டு, எப்படிப்பா நீ கேட்ச் பிடிச்சப்ப, எப்படி மெத்தட் எல்லாம் கேட்ச் பிடிச்சு உருட்டி விட்டுட்டு இருக்க உலகத்துக்கு, பிராண்ட் எல்லாம் வேற போட்டிருக்கிய, என்னப்பா பிராண்ட் அது, எல்லா ஆதவர்கள ஒடுங்கிடுது நீயும் ஒடுங்கிடுற, உனக்கு எப்படி தோணுச்சு, இது உனக்கு தோண வைக்கும் அந்த கருவறை என்ன, உனக்கு மாத்திர ஸ்பெஷல் கருவறை. அதனாலதான் இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, இவங்க அழகா சொல்லுங்க என்னங்க இது என்னமோ போட்டிருக்கீங்களா, என்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு, ஒண்ணும் இல்லைங்க இஞ்ஞானிங்க, விஞ்ஞானி அஞ்ஞானி விஞ்ஞானி மெய்ஞானி, இதுக்கு நடுவுல ஒரு வகையர், அது என்ன ஜாதினே தெரியாது, விழிப்பு நிலை நாடகம் இது ஆன்மீகம் நடத்துகிறவர்கள் எல்லாம் தன் உடலிலிருந்து தன் புத்தியிலிருந்து தன் மனத்திலிருந்து தானே பதிக்கப்பட்டவைகளே தனக்கே என்னவோ ஆன்மம் ஆன்ம ஞானம் மாதிரி ஆன்மீகம் மாதிரி வந்துகிட்டு இருக்கு, இந்த ஆன்மா எங்கேருந்து வந்துகிட்டு இருக்குன்னு தெரியாம உளறி கொட்டி கொண்டிருப்பவர்களை என்ன சொல்லுவாங்கன்னா இஞ்ஞானிங்கன்னு. ரொம்ப அற்புதமான அட்டம் நிஜமாவே, ரொம்ப வந்து என்னன்னு சொல்றது ஞானமயமா அதை பேரை வச்சிருக்காங்க இஞ்ஞானிகள். சரியா, இப்ப போயிடுவோம் புழிப்புரைக்கப்படுவோம். தன கயலாக காணக்கூடியவை எல்லாம் எவ்வளவு உயர்ந்தவை ஆயினும் அவை உண்மை ஆகாது. அந்நியமின்றாய் அபிர்வதால், அஞ்ஞானம்ன்றது என்ன, நான் வந்து அறிவுன்றது என்ன, ஜீவபோதம் உலகத்தை பத்தி வச்சுக்கிட்டு இருக்குது. சோ உலகம்ன்றது அந்நியமா இருக்கு, அதுல இருக்கிற ஞானங்கள் அதுதான் விஞ்ஞானின்னு சொன்னீங்க இல்லைங்களா. இந்த விஞ்ஞான மயமா எப்படி இந்த உலகத்து விஞ்ஞானத்தை சேர்ந்தவர்கள் எப்பேற்பட்ட உன்னதமாயிருந்தாலும் தன கயலாக காணக்கூடியவை எல்லாம் எவ்வளவு உயர்ந்த விஞ்ஞானங்களை கொண்டவைகளாய் இருந்தாலும் அவை உண்மையாகாது. ஒளியை பத்தி நீங்க என்ன வேணா கண்டுபிடிங்க, கண்டுபிடிக்கிறது நீங்களே ஒளிமயமான பொருள். ஆழ்ந்த உறக்கத்துல சுகம் அனுபவிக்க சுகமயமாக நம்மளை சுக கடலில் மூழ்கி அனுபவிக்க வைப்பது எப்பேற்பட்ட பொருளா இருக்கணும், அது ஒளிமயமான பொருள். அது விழிப்பு நிலையில நீ போட்டான் தூகளாவே நீ உட்கார்ந்து கண்டுபிடிச்சிட்டு, அதனால என்ன அதையும் அதை கண்டுபிடிச்ச நீயும் மறைஞ்சிருவ, அதுவும் மறைஞ்சிடும், அது இருந்துகிட்டே இருக்கும், அது உனக்குள்ளயும் இருந்தது, அது பிசிக்கலாவும் இருந்தது, ஆனா அதை ஞானமா இல்லை நீ பார்க்கணும். அதனாலதான் நீ பாக்குறத எல்லாம் அந்நியத்தன்மை கொண்ட அனைத்து பௌதீக விஞ்ஞானங்களும் சரி வேற எந்தெந்த விஞ்ஞானங்களும் சரி எல்லாமுமே எவ்வளவு உன்னதத்தன்மையா இருந்தாலும் அது உண்மையான ஞானமாகாது. உண்மையை பற்றிய ஞானம்னு ஒரு ஞானம் இருக்கின்றது, இல்லாட்டி கடைன்ற வார்த்தையை தமிழ்நாட்டில் உபயோகிச்சுக்கவே மாட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிருப்பாங்க, கடை வெளியின் இருப்பாங்க, இல்லாட்டி வெளியிலே நில்லுன்னு இருப்பாங்க. கடை உள்ளுக்கு பதிலா வெளி நில், இதுதான் இங்க தமிழ்நாட்டினுடைய இதுவா இருக்கும். வெளியில நின்று அப்படியே துதிச்சு பாட்டு படிக்கிட்டு நாலு யோகங்களை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கு, என்ன ஆகும், துக்கமயமாகும். அரை மணி நேரம் சொல்லி முடிச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த அரை மணி நேரம் நான் பாட மாட்டேன்ப்பா போறோம், ஒன்றும் பிரயோஜனமே இல்லை பண்ணுவான். இங்க ஆரம்பம் நடு முடிவு வரைக்கும் எல்லாம் தெவிட்டாத இன்பம், ஏன்னா அது ஞான ஊற்று, இன்ப ஊற்று, அமுத கடல், பிறப்பு இறப்பு இல்லா கடல். போருமா பெருநிலையம், தன கயலாக காணக்கூடியவை எல்லாம் எவ்வளவு உயர்ந்தவை ஆயினும் அவை உண்மையாகாது, உண்மை அறிவாகாது. ஈஸ்வராதி திவ்ய தரிசனங்களே உண்மை அல்லவென்று சொல்லும் போது, ஈஸ்வராதின்னு அனைத்து பெயர் சொல்லாக மாற்றி வைக்கப்பட்ட கடவுளர் நிலைகள் அனைத்துமே அந்த தரிசனங்களே உண்மை அல்லவென்று சொல்லும் பொழுது மற்றவற்றை பற்றி சொல்ல தேவையே இல்லை.
இப்படி யார் சொல்ல முடியும்? பெயர் சொல்லான கடவுள் நிலைகளை கடந்தவர் தான் இப்படி சொல்ல முடியும், அதை உணர்ந்தவர் தான் இப்படி சொல்ல முடியும். அதனாலதான் அப்பேற்பட்ட வார்த்தையை வருது. முழிச்சுக்க வேண்டியது யாரு? அனைவரும், பூமி வாழ் அனைத்து மக்களுமே விழித்துக் கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் இந்த உண்மைகளுக்கு விழித்துக் கொள்ள வேண்டும். சிம்பிளா இருக்கணும், சகஜமா இருக்கணும். எல்லாம் ஆர்டிபிஷியல், எல்லாம் மனத்தினுடைய கற்பனை, அவையெல்லாம் பொய் அறிவுகள், அவைகளுக்கு இருப்பே இல்லை. ஈஸ்வராதி திவ்ய தரிசனங்களே உண்மை அல்ல என்று சொல்லும் பொழுது மற்றவற்றை பற்றி சொல்ல தேவையே இல்லை. இவை எல்லாம் காண்பவனின் கற்பனை அறிவே என்று உண்மை அறிவல்ல. காண்பவன் அவன் ப்ரீ டிட்டர்மைண்ட், ப்ரீ கன்சீவ்டு, ஆல்ரெடி பதிவு வாசனைகள், புரியுதுங்களா? அதே திருப்பி 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 அதே செய்யுள்ள, அதே துதிப்பாடல், அதே வழிமுறைகள், ஆராதனைகள், தப்பு ரைட்டே இல்லை. கர்ப்பகிரகம் ஒன்று இருக்குல்ல, அங்கேயும் கர்ப்பகிரகத்தில் ஒவ்வொரு வேலைக்கும் புதுசு புதுசாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா என்ன, கர்ப்பகிரகம்ன்றது வந்து இன்றைக்குமே பழையதும் இல்லை புதுசும் இல்லை. அது தோன்றுகின்ற இடம், எது தோன்றுகின்ற இடம், கரு உருவாகின்ற இடம். என்ன கரு உருவாகுது? பொய்களா இருந்தா கூட ஏதோ ஒண்ணுத்தினாலதான் வருது, அது மெய்ப்பொருளா இருக்கணும். அந்த கர்ப்ப கிரகம் உதிக்கும் இடம் மறைவதே இல்லை, எதற்கும் ஆட்படுவதே இல்லை. தோன்றிய நான் வந்து தூங்கப் போகின்றது, தூங்கிய நான் விவகரித்துக் கொண்டிருக்கின்றது, தோன்றிய நான் கனவு காண்டு கொண்டிருக்கின்றது. ஆழ்ந்த வருத்தத்தில் மன இது கற்ப இது கனவு ட்ரீம் இப்படியாக மாறி மாறி நடந்து கொண்டிருக்கின்றது. இவையெல்லாம் காண்பவனின் கற்பனை அறிவே என்று உண்மை அறிவல்ல. இவனுக்குள்ளே தோன்றி இவனுக்குள்ளேயே அவை மறைவதனால் அறியும் அது உண்மை அறிவாகாது. இவனுக்குள்ளேயேன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நானுக்குள்ளேயே நம்ம மொத்த சரக்கு நான்ல தோன்றி நானாக இருந்து நானாக அவதிப்பட்டு நானுக்குள்ளேயே மறையுது. நானில் இதில் நீங்கள் காண்ற இன்பம்லாம் கூட ஆக்சுவலாக துன்பம் தவிர்த்தல் தான் இன்பம் போல நீங்கள் நினைத்துக் கொள்கின்றீர்கள். உண்மையில் இன்பத்தில் இன்பமே இல்லை, துன்பம்ன்றது அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்றுமே இல்லை. எல்லாம் நீங்களாக கிச்சு கிச்சு மூட்டி சிரித்துக் கொள்வது அவ்வளோ கிளையாக இருக்கு வார்த்தை. இவனுக்குள்ளே தோன்றி, அதாவது நானுக்குள்ளே தோன்றி, இவன் இவனுடையவைகளுக்குள்ளே தோன்றி, இவன் இவனுடையவைகளுக்குள்ளேயே இவைகள் மறைவதனால், இவைகளை அறிவதனால், சுட்டி அறிவதனால் உண்மை அறிவாகாது என்று விளக்குங்க. உண்மை அறிவு ஞான சுரூப நிலை ஆகாது. அப்புறம் அடுத்து பியூட்டிஃபுல்லா வருது. ஒருவன் ஞானியிடம் சென்று நீ யார் அப்படின்னு ஞானி கிட்ட கேட்டால் நான் நானே என்று சொல்லுவான். ஆளு சொல்றது நானே என்ன வேர் ஆழ்ந்த உறக்கத்துல ஏதோ ஒன்று இருக்குல்ல, அப்பேற்பட்ட சர்வஜ்ஞன் நான், எல்லாம் நானே, காலம் தேசம் எல்லாத்தையும் கடந்த நான் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்கடந்த கடவுள் தன்மையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நானை சொல்லுவாராம், நானே நான், நான் நானே என்று சொல்லுவான். அது நான், இது நான் என்று சொல்ல மாட்டான். நான் இந்த நான் கூட நானே அண்ணா அப்படி நிரப்பி வச்சிருப்பாரு, நிரப்பியிருப்பாரு. அவருடைய வெரி சைட் சந்நிதி ஜொலிக்கும், சத்தியத்தினுடைய இருப்பா இருக்கும், மெய் ஞான நிலையினுடைய இதுவா இருக்கும், உணர்வு மையமா இருக்கும். அங்க வந்தா எல்லா மனங்களும் அற்றுவிடும், பொய்யறிவுகளாக அறியாமைகளாக இருக்கும் அனைத்தும் அற்று விலகி அவர்களும் ஞானமயமாக இருப்பார்கள். தெரியாமல், இனம் புரியாமல், வாழ்க்கையிலே அனுபவித்திராத ஆன்ம ஆனந்த அனுபவம் அங்கு தோய்ந்து கொண்டிருக்கும், திகழ்ந்து கொண்டிருக்கும். அதுதான் நான் நானே. அது நான், இது நான் என்று சொல்ல மாட்டான் யாரு? ஞானி. ஏனெனில் அவனுக்கு அந்நியம் இல்லாததினால் என்று பகவான் சொல்லுவார். அந்நியத்தன்மை, அந்நியத்தன்மைனா என்னங்க? தனியா ஒரு உணர்ச்சி வந்து எனக்குள்ள தோணுது, அந்த எனக்குன்றது வந்து ஆக்சுவலா வந்து நானே நான் ஆழ்ந்தவரக்க நான் அந்நியப்படுது இல்லை. அந்த அந்நியத்தன்மைக்கு உண்டான ஒரு பொருள் வந்து, பொருளுக்குள்ள இவர் வந்து சங்காத்தமே இருக்காது. இவர் எப்பவுமே கர்ப்பகிரகமாவே, மூலஸ்தானமாவே, அதுவாகவே இருப்பார். அதுதான் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து ஞான விஞ்ஞான யோகத்துல சொல்வார், அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதி தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம் அப்படின்வார். அனன்யா சிந்தயந்தக மாம்,
மாம்னா எண்ணெய், எண்ணெய் தண்ணியிலிருந்து அவரவர்களுடைய நானிலிருந்தும் அவரவர்களுடைய அவர்களுடையவைகளிலிருந்தும் பிரிக்காமல் சதா. அப்படின்னா என்ன, எனக்கு வந்து எனக்கு எனக்கு வேர்ல கொட்டிச்சுன்னா பரம்பொருள் அப்படித்தானே, என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாத்தையும் அது மேல போட்டு பார்க்க, என்னுடைய சுக துக்கங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் ஈக்குவலா பார்த்து அதை கூட கஷ்டப்படுத்த மாட்டேன், அதுகிட்ட யாசிக்க எல்லாம் போக மாட்டேன். அப்பேற்பட்ட ஒரு அந்த சாட்சி மேல கூட என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாத்தையும் போட்டு எனக்கு வலிச்சுதுன்னா அதுக்கும் வலிக்கும், அதுக்கும் அழுக வரும், அதுவும் அழுகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலையும் 24/7 எவன் வாழுகின்றானோ அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசதி, பரியுபாசதனே 24/7 அப்படியே என்னை உபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ, அப்படியே என்னை பாதித்து கொண்டு இருக்கின்றானோ, தேஷாம் அப்பேற்பட்டவர்களுடைய நித்திய அபியுக்தானாம், நித்திய அபின அவனுடைய ஒவ்வொரு க்ஷண வாழ்க்கையினுடைய சுகதுக்க சௌகரிய அசௌகரியங்கள் அத்தனையையும் அபியுக்தானாம் யோகக்ஷேமம், யோகக்ஷேமம் என்ன, யோகம்னா என்ன, என்னோட ஐக்கியப்பட்ட அந்த தன்மையில இருந்துக்கிட்டு என்னெல்லாம் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவர் என்ன அனுபவிக்கிறாரு, அவர் எப்பவும் பேரறிவா பேருணர்வா பேரறிப்பா இருக்காரு, அது அத்தனையும் நான் அவனுக்கு அப்படியே திடமாக வழங்கி கொண்டிருப்பேன். யோகக்ஷேமம் மகாமி அகம் மகாமி, நான் தாங்குகிறேன். அவனுக்கு வந்து ஒரு பஸ்ஸுக்கு போயிட்டு போய் பஸ்ஸை பிடிக்கணும்னு போனான்னா அவனுக்கு அங்க ஒரு காலி இருக்கையாக நான் இருந்து அவனை வந்து அமர்விப்பேன், அவன் என்மேல் தான் அமர்கிறான், அவனுக்கு அந்த தேடுதலை கூட நான் விட்டு வைக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ இன்டிமசி அனன்ய சிந்தையந்தக, புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த அனன்ய பாவம் அற்று போய்கிட்டே இருக்குங்க. நீங்க சசங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தாலே என்ன ஆயிட்டு இருக்கோம், நானை வந்து கிளீனா க்ளோஸ் இன் பண்ணி நானை கடக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா வாசனைகள் விழுறது வந்து நானை கடக்கிறது, வாசனைகள்ன்றது என்ன, பொருள்களை பற்றிய விஷயங்கள், அந்த விஷயங்கள்ல நீங்க வச்சிருந்த நாட்டங்கள் அதெல்லாம் புத்து 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 போடுவோம். ஏன்னா வந்து மெய்ப்பொருளை தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க பாக்கியப்பட்டு அருளப்பட்டு அதை பத்தி கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், அதையிலேயே வந்து ஓயாமல் தோய்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்ப என்ன ஆகும், N-Lighten-Ment அது நடந்துகிட்டு இருக்கு, பாரமற்று வாசனைகள் விழுந்து சகலமும் எரிந்து கொண்டு ஒவ்வொரு சத்சங்கம் ஆரம்பம் நடு முடிவுல எல்லாம் என்ன நடக்கும், பாரம் போயிடும்பா, சகலமும் விழும்பா. ஏன்னா உண்மை இல்லப்பா, நான் என்பதே உண்மை இல்லப்பா, நான் விழுந்தா அவ்வளோ பரம சௌக்கியம், பரம ஐஸ்வர்யம், பரம மங்களம், இதுதான் நடக்கும். அதுதான் அந்த அந்நிய பாவம் விலகி விடுகிறது. அனன்ய பாவமா எப்பொழுதும் நான் நானே தான் என்கின்ற அந்த பொருள் தான், அதுவும் வந்து துல்லியமா தெரிய ஆரம்பிக்கும். நீங்க சாதகம்னு ஒரு உணர்ச்சியுற்றவனை பார்க்கும் பொழுது உணர்ச்சியுற்றவனே இல்லாமல் நான் உணர்ச்சியோட சேர்ந்து உணர்ச்சியுற்றவனும் இல்லாமல் போகும் பொழுது அந்த இடம் வந்து மெய்யறிவு உண்மையறிவு, வேற என்ன வேணும், அதுதான் அனன்ய பாவம். இறுகி இறுகி உள்ளேயே போயிட்டு இருப்போங்க, உள்ளேயே போயிட்டு வேற இன்னொரு டைரக்ஷன் கிடையாது, பெரிதொரு டைரக்ஷன் கிடையாது. இதுதான், ஏனெனில் அவனுக்கு அந்நியம் இல்லாததினால் என்று பகவான் சொல்வார். ஆத்மாவானது அறியவோ அறிவிக்கவோ அந்நியமற்று இருக்கிறேன் என்னும் ஸ்புரணத்துடன் மட்டும் சதோ உதயமாக சதா உதயமாக விளக்கு. ஆழ்ந்த வர்க்கத்துல எப்படி இருக்கு, ஒரு கேப் இல்லாத எதுவோ சுகத்தை வாரி கொட்டி கொண்டிருக்கிறது, ஆனந்தத்தை வழங்கி கொண்டிருக்கிறது, அதுதான் அந்த பியூட்டி. அந்த ஆத்ம ஞானமே ஞானம், மற்றதெல்லாம் அஞ்ஞானம் என்று அறிவிக்கப்பட்டது, இதெல்லாம் அஞ்ஞானம். அதுல விழிப்பு நிலை ஆன்மீகம் பட்டவங்க இஞ்ஞானம் போறமா, இது ஒரு புது ஊட்டம் தெரிஞ்சுக்கோங்க. இஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, அவங்ககிட்ட போனவன் வந்து அதுக்கு என்ன போலாவன், ஆனா இவங்களையும் இஞ்ஞானிகள் ஆகிட்டு இருப்பாங்க. ஆத்ம ஞானமே ஞானம், மற்றதெல்லாம் அஞ்ஞானம் என்று அறிவிக்கப்பட்டது. அறிவும் அறியாமையும் அழிந்து போனால் எஞ்சின் இருப்பது சூனியம் தானே என்று கேள்வி எழக்கூடும். பியூட்டிஃபுல்லா சொல்ற, யாரோ கேட்டிருந்தாங்க சூனியம் தானே, யாரோ சந்தோஷம் யாரோ கேட்டிருந்தாங்க, எஞ்சின் இருப்பது சூனியம் தானே என்று கேள்வி எழக்கூடும். சூனியம்னா சூனியம் கூட விளக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றதா இல்லையா, ஆழ்ந்த உறக்கத்துல சூனியம் போலதான் இருக்கு, இருட்டு மாதிரிதான் இருக்கு, ஸ்டில்லா இருக்கு, நம்ம உடம்பு உடம்புலயே இல்லவே இல்லை நம்மளே. அப்புறம் விழிப்பு நிலை எண்ண ஓட்டங்கள்லாம் இல்லை, அந்த பிரச்சனைகள் இல்லை, உலகம் இல்லை, எதுவும் இல்லை, கொரோனா இல்லை, எதுவும் ஒண்ணுமே கிடையாது.
துணியும் போல இருக்கு. இருக்குல்ல, இருக்கு தெரியறது இல்ல, இருக்கு அனுபவிக்கப்பட்டு இருக்குல்ல, உணர்வு மயமா இருக்குல்ல, பிரகாசிச்சுக்கிட்டு இருக்குல்ல, இருப்பே ஒரு பிரகாசமா இருந்ததுதான் அது எப்படி இருக்கும்? பாத்ரூம் ஃபீலிங்னு ஒரு தொந்தரவு வரும் பொழுதுதான் எழுந்துக்க வேண்டியதா இருக்கு. அது வரும்போது கூட நம்ம கஷ்டப்படுறேன், நல்லா தூங்கினேன், பாத்ரூம் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நம்மளுடைய உபாதைகளே நம் நிஜமாக உபாதைகள், உடல் உபாதைகள். அப்படின்னா நம்முடைய சுரூபம் எப்படின்றது? சுகமயம், இருப்பு மயம், பாழ் இல்லை, பாழ் இல்லை. பாழ் எது? இந்த உணர்ச்சிகள், உபாதைகள், இந்த எண்ண ஓட்டங்கள், நான் என்னுடைய கூட்டங்கள். இதை தெரிஞ்சு வாழும் பொழுதே இந்த பிறவியிலேயே இருப்பு மயமாக, அறிவு மயமாக, உணர்வு மயமாக ஜொலித்து ஒவ்வொரு கணத்திலையும் ஜொலித்து கொண்டிருக்கும். அதோடு ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதல் தான் உன்னதமான நிலை. அறிவும் அறியாமையும் அழிந்து போனால் எஞ்சி நிற்பது சூன்யம்தானே என்று எழக்கூடும். அதுவும் நம்ம எதை சொல்லி சொல்றோம்? இந்த நான் என்ற ஜீவபோதம், அப்புறம் நான் என்ற அஞ்ஞானம், சுட்டறிவு, எல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு. நாங்க என்ன இருக்கோம்னா, இப்பவே அது விழிப்பு நிலையிலேயே நிறைய, விழிப்பு நிலையில தான் ஆக்சுவலா அத்தனை சாதகமும் பண்ணணும். அப்ப விழிப்பு நிலை பூரா அறிவும் அறியாம கழண்டு போய்கிட்டே இருக்குமே. இப்ப சசங்கம் கேட்கும் போதே நான் கழண்டு போய்கிட்டே இருக்குமே, அந்த இடம் என்ன? நீங்க பிறவா நிலை, ஆக்சுவலா மரணம் இல்லா பெருவாழ்வுன்றது என்ன? பிறவா நிலையும் அதேதான், பிறவி பிணி இல்லா நிலை, அதுவும் அடையப்பட்டு கொண்டே இருக்கின்றதா இல்லையா? சோ அப்பேற்பட்ட நிலைகள் இதெல்லாம். அறிவும் அறியாமையும் அழிந்து போனால் எஞ்சி நிற்பது சூனியம் தானே என்று கேள்வி எழக்கூடும். அதற்கு மறுமொழி கூறுவது போல் பகவான் இந்த பாட்டில் அந்த நிலையானது பாழ் என்று, பாழ்னா சூனியம், இருட்டு, வெறும் மை இருட்டு, ஒரு இருட்டு பிரதேசம். அடுத்தது கல்லா, பாறையா, கிணறா, அதள பாதாளமா, என்னன்னு தெரியாம இருந்தானா இருக்கும். அந்த மாதிரி பாழ் அன்று அறி, ஏன்னா அது அறிவாவே இருக்கு. நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கத்துல வந்து நம்ம எங்கேயும் போறது இல்லை, இன்னும் இன்னும் அதுக்குள்ள முழுகலாமான்னு பார்க்கணும். ஒரு செகண்ட் விழிப்புணர்ச்சி உள்ளேந்து வந்தா கூட என்ன பண்ணலாம்? தெரிஞ்சுக்கா, அப்படியே கண்டினியூ பண்ணலாம், தூங்கலாம். தூங்குறதுக்கு தான் நிறைய போகுது, ஏன்னா அது சுகமை. என்ன இந்த பொய் இருப்பின்மை, அறிவு அறியாமை என்கின்ற நான் என்னுடைய குரூப் அத்தனையும் உதிக்கிறது, வாழ்ந்து கொண்டிருப்பது உலகத்தோட, இது ரெண்டுமே வந்து இல்லாத இடம் வந்து சுகமயம், அது பாழ் இல்லை. இதுல விவகரிச்சுட்டு இருக்குது அறியாமை டு த கோர். ஏன்னா அதுவே அறியாமை. ஜீவபோதமே என்ன? அறிவின்மை. எது? கர்ப்ப கிரகம்னு ஒண்ணு இருக்கு, அங்கதான் என்னுடைய சொரூபம் இருக்கின்றது அப்படின்றது அறியாததுனால அது அறியாமை நிலையே. ஸோ இது ரெண்டுமே அறியாமை. இந்த சுட்டறிவும் விழிப்பு நிலைக்கு வர நானும் அதனுடைய வகையராக்கணும். அனைத்துமே உதித்தல், வாழுதல், திருப்பு, இவைகள் ஆற்று போதல். இதை பத்தி சயின்ஸே ஒண்ணுமே இவைகளை பற்றி தெரியாதனால எப்பப்பாரு இந்த பாழ்களோட தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் சூனியங்கள் அத்தனை, சரியா? ஏனெனில் சில மதங்கள் சூனியமே ஆத்மா என்று கூறுகின்றன. அவர் புத்த மதத்தை தான் சொல்றாரு, புரியுங்க. சூன்யதா அப்படின்னு வாங்க, சூன்யதான்னு வந்து அவங்க வந்து அங்க வந்து இருப்பை விட்டுட்டாங்க. சூன்யமா இருப்பது வந்து விளங்கி கொண்டே இருக்கின்றது. இப்ப நம்ம ஒவ்வொருத்தரோட அனுபவம் பேசும் பொழுது என்ன சொல்லுவாங்க? உடனே அங்க நான் பேசினாதான் விளக்கம், நான் இன்டர்பிரேட்டரா மாறினாதான் விளக்கம்னுவாங்க. அப்படின்னா அங்க இருப்பது என்ன? அறிவே விளக்கிக்கிட்டு இருக்கா இல்லையா? யாருக்கு விளக்கிக்கிட்டு இருக்கேன்? நீங்களும் அங்க கவனிக்கல, நீங்க கவனிக்கவே கவனிக்கல. அங்க அறிவு தான் தானாகவே இருப்பாகவும் உணர்வாகவும் இருந்து கொண்டிருப்பதனால்தான் அங்கு ஒரு ஜோதி போல என்னிடம் ஒரு பேச்சு எழும்பவில்லையே, ஒரு வியாக்கியானம் கூறுபவன் அங்கு தலையிடவில்லையே அப்படின்றதெல்லாம் உணரப்படுகின்றது, சரிங்களா? ஏனெனில் சில மதங்கள் சூன்யமே ஆத்மா என்று கூறுகின்றன. அப்படி சொல்லுவது சரியல்ல என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது. ஆத்மா சூன்ய பொருளானால் எதையுமே விளக்க முடியாது. ஆண்டவருக்கும் சூன்ய பொருளானால் எந்த பிரேதம் போல கிடந்த உடம்பிற்கு தெம்பு கிடைத்தது, வலியெல்லாம் நிவாரணம் செய்யப்பட்டது, நம்ம உயிரணுவா அம்மா வயத்துல கர்ப்பத்துல புகும்பொழுது எண்ணங்கள் இருந்ததா இல்லையா ஒண்ணுமே தெரியல. நம்மளோட 2-3 வயசுக்கு முன்னாடி இருந்த ஞாபகங்கள்லாம் அடியோட நம்மளுக்கு இல்லை பின்னாடி. அப்படின்னா அந்த எண்ண ஓட்டங்கள் என்ன? முந்தைய ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கும் இடையில் ஒரு கருப்பு திரை போல
இந்த உடல் வந்து பிரதானமாக ஆகிவிடுகிறது, இந்த நான் பிரதானமாக ஆகிவிடுகிறதால் அது மறைக்கப்பட்டு விடுகிறது. இந்த ஜென்மம் போன ஜென்மம் கூட விட்டுருங்க, இன்னைக்கு காத்தால இப்போ இந்த சசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன மனம், அது என்ன நான்கள் அவைகள். சோ எல்லாமுமே வந்து எதனாலேயோ விளக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இருப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது, உணர்வாகவும் இருக்கின்றது. பொய்யா இல்ல, எல்லாம் அலை, அதுல எழுபவைகளும் அலை. ஆனா ஞான சாதகம் பண்றவங்களுக்கு தான் அலை பார்த்தீங்க, இல்லாட்டி என்ன வாங்க எண்ணத்தையே பிடிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. உணர்ச்சி மயமாகவே வெளியில எழுந்து விவகரிக்கிறதே வாழ்க்கை, காட்சியிலையும் ஒலிகள்லையும் மாட்டி விவகரிப்பதே வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கு. ஆத்மா சூனிய பொருளானால் எதையுமே விளக்க முடியாது. எதனுடைய ஒளியினால் அனைத்தும் விளங்குகின்றதோ, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற இதுலேருந்து தானங்க நான் மூலமா இந்த பிரம்மாண்டம் வருது. பொது மனத்திலேருந்து, பொது மனத்திலேருந்து அறிவு அறியாமை கூட அங்கிருந்து அணங்குறது. ஸோ அறிவு அறியாமைக்கு கூட இருப்பு தனியா இல்லவே இல்லை, ஆன்ம பொருள் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம தான் இதை வந்து தாபம் கொண்டு, சரணாதி கொண்டு, பணிவு கொண்டு, சதா சசங்கத்தை கேட்டு, குருவருளை நாடி, இந்த பிறவியிலேயே எனக்குள் ஆன்ம ஜோதி ஸ்புரிக்க வேண்டும் அப்படின்னு தீவிரமான ஒரு வைராக்கியத்தோட வாழ ஆரம்பிக்கிறது. எதனுடைய ஒளியினால் அனைத்தும் விளங்குகிறதோ அதனை பாழ் என்பது எப்படி? தானே பாழானால் மற்றவற்றை அது எப்படி பிரகாசிக்க செய்ய முடியும்? இப்ப வந்து ஆழ்ந்த வர்க்கம் பாழ்னா, அங்கேந்து ஒரு சாஃப்ட்வேரான நம்ம மனன்ற ஊடகமும் புத்தின்ற ஊடகமும் எப்படி வந்து சுவிட்ச் ஆன் செய்யப்படுகின்றது? நானினால் சுவிட்ச் ஆன் செய்யப்படுகிறது. இதெல்லாம் அங்க வந்து கேப் நிறைய இருக்கு. மீதி எல்லா மதங்களுடையும் பாத்தீங்கன்னா நிறைய கேப் இருக்கு. ஆனா புத்தர் வந்து அவருடைய மகாயான பீரியட்ல எல்லாம் வந்து அற்புதமான ஆன்ம ஞானத்தை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் அந்த பகவான் காலத்துல அந்த புஸ்தகங்கள்லாம் கிடைச்சிருக்காரு. அதெல்லாம் கிடைச்சிருந்தாருன்னா பகவானும் அதை சொல்லியிருப்பார். ஆனா அவருடைய காலத்துல வந்து அந்த அளவுக்கு அந்த புஸ்தகங்கள் பத்தி கிடைக்கல. ஆனாலும் ஒரு காலத்துல வந்து அவர் இப்படிதான் சொல்லியிருந்தார். முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது இப்படிதான் சொல்லியிருந்தார், அப்படிதான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நிப்பானான்னு வாங்க, நிர்வாணம்னு சொல்லுவாங்க, சூன்யத்தான் சொல்லுவாங்க, சச்னஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அறிவு வரைக்கும் தான் போயிருப்பாங்க. அறிவு சூழலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா வஜ்ரயான தந்திரா அப்படின்னு ஏகப்பட்டதெல்லாம் வரும். அதை வச்சுட்டு சித்துக்கள் பண்றது அது இதெல்லாம் வரும். அறிவிலேயே நின்றுருப்பாங்க. அறிவுக்கு கீழே ஃபர்ஸ்ட் ஒரு இருப்பு இருக்குன்றது வந்து அது வந்து பகவான் முடிச்சு முதல்ல 16 வயசுக்கே முடிச்சு திட்டமா இலக்கணத்தை கொடுத்துட்டு போயிடுச்சு. தானே பாழானால் மற்றவற்றை அதை எப்படி பிரகாசிக்க செய்யணும்? மேலும் பாழ் என்பதை அறிவதற்கு ஒருவன் இருந்தால் தானே அதை பாழ் என்று உணர முடியும். அப்போ வந்து யாருக்கு வந்து சைலன்ஸா இருக்குன்னு தெரியுது, யாருக்கு ஒலியற்று இருக்கிறது, ஒளியற்று இருக்கிறது, வெறும் அச்சலமாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் உணர்பவன் எவன்? சோ அந்த உணர்பவனை கூட ஒரு ஸ்பிளிட் செகண்ட் உணர வைக்கிறது அந்த பேருணர்வா இருந்தா தானே அது வந்து உணர்வித்து விட்டு தன் உணர்வை அவனுக்கு அறிவித்து விட்டு அவனை தானாகவே மாற்றிக்கொண்டு இருக்கின்றது. அதுதான் ஆன்ம ஞானம். அற்புதமானங்க. இதுதான் வந்து இவர் வந்து தாயமானவர் அற்புதமா சொல்லியிருக்கார். தானான தன்மயமே அல்லால் ஒன்றை தலையெடுக்க ஒட்டாது. ஒரு எண்ணத்தை அங்க துளிர்க்க விடாது. எங்க ஆழ்ந்த உறக்கம்? ஒரு உணர்ச்சியை துளிர்க்க விடாது. ஒரு பிரபஞ்சம் இருக்காது, ஒரு பெயர் இருக்காது, ஒரு அறிவு அறிவனுடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, சுட்டறிவனோட அறிவு அறியாமை கொண்ட டிஸ்டர்பன்ஸ் அங்க இருக்காது. தானேயான தன்மயமல்லால் ஒன்றை தலையெடுக்க ஒட்டாது. தலைப்பட்டு ஆங்கே போனாலும் கற்பூர தீபம் போய் போல் போய் ஒளிப்பது அல்லாது, ஒளிப்பது அல்லாது புலம்பேறின்றாம். கற்பூர தீபம் போல் போய் ஒளிர்ப்பது, ஒளிப்பதுன்னு என்ன? ஆன்ம சாதகர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துதானா அப்படி பார்க்குமோ உள்ள அறிவு கண் வந்து இது மெய்யறிவு கண், உண்மை அறிவு கண், ஞான கண் அப்படி வெளிச்சுக்கிட்டு அப்படி பார்த்து என்ன பண்ணுவான்? பஸ்ன்னு அதை எரிஞ்சு போடுமா. தானே ஆன தன்மயம் என்ன பண்ணும்? ஒன்றை, ஒரு எண்ணத்தை தலையெடுக்க விட்டாது, ஒரு உணர்ச்சியை தலையெடுக்க விட்டாது, உலகத்தை தலையெடுக்க விட்டாது, தனிய நானை தலையெடுக்க விட்டாது. என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணில் எங்க வரப்போகுது?
சோ அப்படி எதையும் தலையிடக்க விட்டாது. அப்படி தலைப்பட்டு அங்கே போனாலும் கற்பூர தீபம் போல் போய் ஒளிர்ப்பதல்லாது புலம்பெயர் என்றான். போக்கு வரவில்லாம அந்த நான் வந்து சிக்கிக்கிட்டு பசமாயிடும். அதுதான் ஞானியர் சந்திப்பு. எப்பேற்பட்ட நேர்மையற்ற சாதகன் கூட ஒரு ஞானியின் சந்நிதியில் அப்பேற்பட்ட ஞானமயமாக திகழக்கூடிய அனைத்து விதமான சக்திகளையும் படைத்தது ஒரு ஞானியர் சந்நிதி. போருமா அப்படி சொல்றார் பகவானும். தானேயான தன்மயமல்லால் ஒன்றை தலையெடுக்க விட்டாது, தலைப்பட்டு ஆங்கே போனாலும் கற்பூர தீபம் போல் போய் ஒளிர்ப்பது அல்லாது புலம்பெயர் என்றாம். இது வந்து தாயமானவர். ஞான ஆகாரத்தினோடு ஞேயமற்ற ஞாத்துருவும் நழுவாமல் நழுவி நிற்கும். பார்வையே மொத்த பிரபஞ்சமா நிற்குங்க. பிரபஞ்சமே வெறும் ஆன்ம பார்வைதான் போல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஞானியனுடைய பார்வை இருந்து வெறும் பார்வை இருக்கும் ஞான ஆகாரத்தினோடு. அதாவது ஞான ஆகாரம் என்ன, ஒரு பார்த்தல் வந்து எதையோ பார்க்கப்படுகின்றது இல்லையா, அறிவடு பொருள் அங்க இருக்கணுமா இல்லையா. நான் பார்க்கிறேன் என்றால் பார்க்கப்படுவதற்கு ஒரு காட்சி இருக்க வேண்டுமா இல்லையா, அறிபடு பொருள் இருக்க வேண்டுமா இல்லையா, பார்க்கப்பட்ட காட்சி இருக்க வேண்டுமா இல்லையா. அதுதான் ஞான ஆகாரம். ஞான ஆகாரத்தினோடு ஞேயம் நான் வந்து அறிபடு பொருள் ஞேயமற்ற ஞாத்துரு, புரியுதுங்களா, ஞேயமற்ற ஞாத்துரு. அதாவது பார்க்காமல் பார்க்காமல் பார்த்தல் செய்து கொண்டிருந்த அந்த அறிபடு பொருளை கொண்டவனிடத்தில் வெறும் பார்க்காமல் பார்ப்பவன் மட்டும் எஞ்சி நிற்பான். என்னமான தமிழ் பாருங்க தாய்மானவர். இதெல்லாம் பார்த்தோன்னா என்ன சொல்றீங்க, ஞான ஆகாரத்தினோடு நேயமற்ற ஞாத்துருவும் நழுவாமல் நழுவி நிற்கும். பார்க்காமல் பார்த்தல் தான் நமக்கு ஃபுல்லா, தூங்காமல் தூங்குதல், பார்க்காமல் பார்த்தல், பிறவாமல் பிறத்தல், இரவாமல் இருத்தல், இரத்தல், இதெல்லாம் தான் இதனுடைய இது. பார்த்தீங்கன்னா அப்படியே என்னைக்கோ உடம்பு விழும்போது கூட வந்து நாம அப்பொருளாவே இருப்போம். எப்பேற்பட்ட ஒரு சயின்ஸ் பார்க்கும். ஞான ஆகாரத்தினோடு நேயமற்ற ஞாத்துருவும் நழுவாமல் நழுவி நிற்கும். ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்லுவார், அதுவானால் அதுவாவர் அதுவே சொல்லும் அப்படின்னு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொண்டு போய் குடிக்கிறார் தாய்மரம். இப்ப இதை மேல போய் முடிப்போம். மேலும் பாழ் என்பதை அறிவதற்கு ஒருவன் இருந்தால் தானே இதை பாழ் என்று உணர முடியும். பாழை உணர்வதற்கு அறிவுள்ள பொருள் ஒன்று இருப்பதினால் அந்த பொருள் பாழ் அல்ல. நான் ஒன்றையும் அறிகிலேன்னு உள்ள நம்ம வெறும ஒன்றும் இல்லைங்க சப்புன்னு இருக்குங்க அப்படின்னு சொன்ன, சப்புன்னு இருக்குன்றத உணர வைக்கிறதுக்கு ஒரு பொருள் இல்லாம எப்படி நீ உணர்ந்திருப்ப, அந்த தரிசனத்தை அது கொடுக்காம நீ எப்படி ஆன்மாவை உணர்ந்திருக்க முடியும். சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஆன்மாவே தான் தரிசனம் கொடுக்கணும். குரு வந்து வெளியில இருந்து அதை அவ்வளோ இதுவா எடுத்துக்கிட்டு போவார். மூணு பேருமே ஒண்ணுதாங்க, தனித்த ஜீவனும் ஆன்மா, வெளியில தெய்வங்களா இருப்பதும் ஆன்மா, உள்ள இருக்கிறதும் ஆன்ம பொருள், வெளியில இருக்கிற குருவும் ஆன்மா. சோ ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அந்த ஜீவனை பக்குவப்படுத்துறதுக்கே எல்லாம் ஒரு டீம் போட்டு வருது. வந்துகிட்டு அது உள்ளேந்து இழுக்கவும் வெளியிலேருந்து தெய்வ காட்சிகளா அவன் போய் தேடுறதுக்கும், அதுக்கப்புறம் நிஜமாய குரு வந்து அங்க போய் தேடிட்டு இருக்காத, இங்க உள்ள போய் தேடு, இந்த பக்கம் திரும்ப, இப்படி போ இப்படி போ அப்படின்னு டைரக்ட் பண்ணி 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 உனக்கு தீரமும் கொடுத்து உள்ள தள்ளுறதுக்கும் எல்லாம் ஒரே ஞானப்பொருள் தான். பிரபஞ்சமே ஞானப்பொருள் தான். பாழை உணர்வதற்கு அறிவுள்ள பொருள் ஒன்று இருப்பதனால் அந்த பொருள் பாழ் அல்ல. பூரண அறிவாகிய ஞானஸ்வரூபமே என்பது முடிவான உண்மையாகும் என்பது இதிலிருந்து வரும் கருத்து. ஞானஸ்வரூபமே பூரண அறிவு, பரிபூரண அறிவு. பூரணமிதம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ண முதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷியதே. ஓம் சாந்தி 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 கூட மூன்று நிலைகளுக்கு சொல்றாங்க. மொத்தத்துல நம்மளுக்குள்ளேயே எல்லாம் சென்ட்ரலைஸ் பண்றாங்க எல்லா சாதனங்களையும். வெளியில ஒண்ணு கிடையாது. சத்சங்கம் கேட்டுக்கொண்டே இருத்தல், உள்ளே தூய்த்து கொண்டே இருத்தல், உள்ளே மூழ்கி ஆனந்த கடலில் தூங்காமல் தூங்குதல், பார்க்காமல் பார்த்தல், நிற்காமல் நிற்றல், இல்லாமல் இருத்தல், எல்லாமுமேங்க எல்லாம் பேஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் எல்லாம் ஒன்னா வரா மாதிரி நடுவுல இருக்குங்க. ஆழ்ந்த உறக்கமும் கிடையாது, விழிப்பும் கிடையாது, ஒன்று மற்ற பிரதேசம் போல இருக்கும். ஆனா அது தன்னைத்தானே விளக்கி கொண்டிருக்கின்றது. அதுவே மெய்யறிவு ஞானஸ்வரூப பரிபூர்ண அறிவு நிலை. இதுவே உங்களுடைய சாதகமாகவும் இருக்கணும். அடிக்கடி கேளுங்க எல்லாத்தையும். நாளை மாலை 6 மணிக்கு நாம் சந்திப்போம். இதோடு முடித்துக் கொள்கிறேன்.